ஹாஸ்பிட்டலானு சென் மார்க் பரிசுத்த மார்க்கரின சுவிசேஷம் பரிசுத்தர் மார்க் சுவார்த்த and chapter 8 எட்டாம் அதிகாரம் 8வது அத்தியாயம் psalm verse 22 22வது வசனம் முதல் 22வது வசனம் நுண்டி the gospel account of saint mark chapter 8 பரிசுத்த மார்க்கரின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பரிசுத்தர் மார்க் சுவார்த்த 8வது அத்தியாயம் psalm verse 22 22வது வசனம் முதல் 22வது வசனம் நுண்டி and he came to Bethsaida and they bring a blind man unto him and besought him to touch him May remind you about this gathering for this week. இந்த வாரம் நடக்க வேண்டிய கூட்டங்களை குறித்து நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இந்த வாரம் நடக்க கூட்டங்களை நிமித்தமாய் இந்த ஞாபகம் செய்ய கூறுகிறோம். Now most of you might have received the handbills which are printed announcing these Jubilee Thanksgiving gathering. அதனால இந்த Jubilee சோத்திர கூட்டங்களினுடைய விவரங்கள் அடங்கின கை பிரதிகளே உங்களில் அநேகர் ஒருவரை பார்த்து அடைந்திருக்கலாம். சாலமதி ஆகவன பத்திரிகை தீசுக்கொண்ட சென்று Jubilee You know, over here we are set apart 3 days, as of 3 mornings, for a time of worship and thanksgiving. சோத்திரத்திலும் துதியிலும் செலவிடும்படியாக மூணு நாட்கள் சொல்லப்பானால் மூன்று காலை நேரங்களை அதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் இதில் பார்க்கலாம் மூணு உதய காலங்களிலும் கூடிக்கலு ஏற்பாடு செய்யப்படுது That is 11 to 13 or Monday to Wednesday. 11 முதல் 13 அல்லது என்றால் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை மட்டும் 11 நுஞ்சு 13 வரைக்கும் லேக்க சோமவாரம் முதல் புதவாரம் வரைக்கும் எவ்ரி மார்னிங் ஃப்ரம் 7 டு 9 ஏஎம் பிறகு காலை நேரங்களிலே 7 முதல் 9 மணி மட்டும் அது நடைபெறும் அது ஒரே காலமும் 7 நுஞ்சு 9 கண்டல வரைக்கும் யூ ஹேவ் டு கோ டு ஆபீஸஸ் அண்ட் ஆல்சோ டேக் தி ஹியர் பிஃபோர் தே கோ டு ஆபீஸஸ் உடைய அலுவலகங்களுக்கு போக வேண்டியவர்களும் கூட செல்லும் என்பதால் நீங்கள் வந்து காலை நேரத்தில் உங்களை தங்கத்தை உங்களை பெற்றுக்கொள்ளலாம் உடனே அவரே கடந்த ஆண்டுகளிலே ஆண்டதாமே காண்பித்திருக்கிற நன்மைகள் அவருடைய எல்லாதமான உண்மைகள் எல்லாவற்றுக்காக நம்முடைய இருதயங்கள் தொழுகையால ஸ்தோத்திரங்களால் நிறைந்திருக்கிறேன் adequately அதனால் போதுமான அளவிலே திதிகளை எடுக்க நீங்கள் எல்லாரும் எங்களோடு கலந்து கொண்டு சேர்ந்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சரியே நிலைமை கழிச்சி கொத்தங்க தாவணம் செல்லிச்சு மீர் அந்த மாதம் ஒரு விஷயம் ஏற்றி பகிர்ந்து கோருத்தோம் எவ்ரி மார்னிங் அதே பிராரமாக திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை மட்டுமாக 3 மாத நேரங்களை சாட்சி கூட்டங்களுக்காக வேண்டி பிரத்யேகப்படுத்தி வைத்திருக்கிறோம் அதே விதமாக சாயங்காலம்லோ சாட்சிய கூட்டங்களுக்கு ஒரே 3 சாயங்காலம் பிரத்யேகமாக உண்டபடினது those who are here in the beginning itself may the opportunity to say something அயல் ஆரம்பம் முதற்கொண்டே நம்மோடு இருந்திருக்கிறவர்களுக்கு சில காரியங்களை சொல்லும்படியான தருணம் அவர்களுக்கு உண்டு ஆரம்பம் நுஞ்சு சொல்லிட்டு வாரிக்கு ஆ சமயத்தில் வார் ஏதோ சப்பு கொடுத்து செப்பே தருணம் ஏற்படும் therefore 14th onward we begin the morning bible studies for god's servants கர்த்தருடைய who are interested in god's service கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக அவனால் ஊழியத்திலே கொஞ்சம் உற்சாகம் கொண்டவர்களுக்காக 14ஆம் தேதி முதல் கொண்டு வேத ஆராய்ச்சி வைத்துக் கொள்ள போயிரும் 14ஆம் தாரீக்கு நுஞ்சி ஆயுக்க பைபிள் பாடன தேவனு சேவகுல கொரக்கு பச்சை செய்த சேவலு ஆசக்தி கலி சிரத கலின வாரி கொரக்கு ஏற்பாடு செய்யப்படுது ஐயா இங்கே இருக்கிற நேரமாகப்பட்டது 9 முதல் காலையில 9 முதல் 12 என்று இருக்கிறது இருக்கிற சேப்பனு 9 உதய காலம் 9 கண்டு 12 வரைக்கும் ஒரு ஹேவிங் ஃப்ரம் 7:30 டு ஹாஃப் பாஸ்ட் 12 7.5 மணி முதல் 12 மட்டுமாக அது நீடித்திருக்கும் 7.5 முதல் 12.5 அது கொஞ்சம் மார்ப்பு 7:30 நுஞ்சு உதய காலம் 12:30 வரைக்கும் they about 4 periods every morning காலை நேரங்களிலே 4 விதமாக நடைபெறும் காலமும் 4 ஆயுதங்கள்
ஆனாலே கொஞ்சம் அதிகமாக ஓய்வு நேரம் அப்படி கொஞ்ச நேரம் அப்படி கொடுக்கப்படலாம் மத்திய சமயங்களோ கொஞ்சம் கொஞ்சம் சமயம் காலிகை விடுச்சிடும் அதற்கம் கர்த்தருடைய ஊழியத்திலே கொஞ்சம் உற்சாகுண்டவர்கள் இந்த நான்கு பீரியடுலாம் நடக்க போயிருந்ததுல எந்த பீரியட் என்றால் நீங்கள் சேர்ந்து கொண்டால் நாலு பீரியட் அவன் சேர்ந்து கொண்டாலும் சரி வந்து சேருங்கள் தேவனின் சேவைக்குள்ள தேவனின் யொக்க சேவை எந்த ஆசக்திகளை சேர்த்து கலிகிறவாறு ஆ சமயங்களோ கொதி அனகா கொலிகளை இல்லாத பூர்த்தி சமயம் கூட வச்சு உணவச்சு நீங்கள் ஒன்ற விதமாக இது நான்கு பிரிவுகளாக இருக்கு நான்கு பாகங்களாக முதல் பாகம் என்றால் ரெண்டு பாகம் என்றால் நாளையும் சேர்த்து வந்து எடுத்துக்கொண்டாலும் சரி அது கூட விருப்பமே ஆ சமயம் வந்தோம் நான்கு பாகங்கள் விபாகிச்சபடி மொதட்டி ஆயிரம் பாகம் காணி இல்ல ரெண்டு பாகங்கள் காணி சமயம் வந்து காணி ஈவினிங் வி ஹேவ் தி காஸ்பல் இன் டிஃபரண்ட் பார்ட்ஸ் அதில் மாலை நேரங்களில் இந்த தேதிகளில் வெவ்வேறு பாகங்களிலே சுவிசேஷ கூட்டங்களை வைத்திருக்கிறோம் சாயங்காலம்லோ சுவார்த்த குறைக்கிறது பிரத்யேக கூடிக்கல் ஜெர்கின் தொடரும் திஸ் ஈவினிங் 14 டு 16 வி ஹேவ் கேதரிங் அவர் டே அதனாலே 14ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி மட்டும் மாலை நேரங்களிலே ஆவடியிலே கூட்டங்கள் நடைபெறும் 14 தேதி நுஞ்சு 16 வரைக்கும் ஆவடியிலோ அக்கட ஜெர்கின் சொல்லுங்க ஆவடியிலே காமராஜ் நகர் இருக்கும்படியான பேர்ஷிபா என்று பெயரிடப்பட்டிருக்கும்படியான ஜெப வீட்டிலே 14ஆம் தேதி ஆவடியில் நடைபெறும் மாலை 6 மணிக்கு 14 தேதி சாயங்காலம் வந்து ஆவடிலோ பிரார்த்தனா மந்திரம் கட்டப்பட்ட ஸ்தலங்களோ ஆ கூடிக்கை ஜெருகின்றபடும் ஆவடி புதவணி நிறைவு சமயமாக ராணி ரைஸ் மில்ஸ் என்பதாக ஒரு மில் இருக்கிறது பந்தல் போடப்பட்டிருக்கிறது அங்கே 15-16ஆம் தேதி மாலை நேரங்களிலே 6 மணிக்கு அங்கே நடைபெறும் ஆவடி ஸ்டேஷன் சமீபமுலோ ஆயிரம் பிஎம் மில் உண்டுள்ளது ஆ ஸ்தலங்களோ ఒక ఫ్రెండారు నిర్మించబడినది కనుక అక్కడ 15-16 తారీఖులో జరిగించబడింది అనా 17 వి హావ్ గ్యాదరింగ్ ఓవర్ హియర్ 17వ తేదీయో వెంటో ఇంగే నాం కూడి వరువు 17వ తారీఖు సాయంకాలం ఇక్కడ కూడదాం కంటెక్ యువర్ షేర్ ఇన్ ఆల్ ది గ్యాదరింగ్ ఇప్పుడు నడబెట్టు నడబెర పేరు ఒవ్వొరు కూటగలలేయం అన్బా ఇంగుడే పంగ ఎత్తుకొనిరలాగ దయచేసి ఈ కూడికలన్నిటిలో మీరు సాధ్యమైనంత వరకు భాగం వహించు యు కాంట్ గో టు అవర్ డి కెన్ స్టే హియర్ ఫర్ ప్రేయర్ మీటింగ్ ஆனால் யார் யார் ஆவடிக்கு போக முடியாதோ அவர்களுக்கு இங்கே ஜெப கூட்டத்துக்காக இங்கே நீங்கள் வரலாம் ஆவடிக்கு வெளியாதோ அது வாரிக்கிற பிரார்த்தனை கூடிக்க நிமித்தம் உணவத்து ஆயா சகோதரர்களுக்கு ஒவ்வொரு பிற்பகல் மத்தியான நேரங்களிலும் வெளிப்பிரசங்கமாக நடந்து கொண்டிருக்கும் மறியும் அதே சமயம் சகோதரர்கள் ஆயிரம் மத்தியான காலம் வந்து பகிரங்க சுவார்த்த சேவைக்கு பயிட்டு வெளியிடுறோம் அதனாலே 12ஆம் தேதி மாலை கூட்டம் முடிந்த பிற்பாடு அன்பின் விருந்து இங்கே நடைபெறும் 12வ தாரீக்கு சாயங்கால கூட்டம் முடிஞ்சின் தர்வாத பிரேமா விருந்து ஜெருகின்றபடி இக்கட உள்வாந்தி ஹேண்ட்வில் அண்ட் யாஸ் பாதம் இந்த கை கூட்டங்களை பற்றி விவரம் கொண்ட கை பிரதி தாள்கள் ஆயத்தமா இருக்கிறதுனா கூட்டத்தின் முடியலே வேண்டியவர்கள் வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அவருக்கு நீ ஆகாண பத்திரிகை கோரித்து நீ கூட்டம் முடிஞ்சின் தர்வாத தீஸ்கொண்டு வெல்லவச்சு இந்த இஷ்யூ ஆஃப் தி ஹெபிள் பேசஞ்சர் வி ஹேவ் பப்ளிஷ் யூ ஆர்டிகல் to help you to have information about the gathering in the kootangalude vivarangal ellam samithra vidama hebron messenger ledare sila vivarangal ellam naangal prasurithirukkom astu jarigince koodikala yokka vivaramulani hebron messenger ane ee yokka patrikalo mudrinchabadi untunadi god for a copy of the meeting ai kootathin mudivile idinude pradhi neengal kelpirulaga kootam muginchin tarvata neer korite theesukona vachunu sorry pray yevamanuvom idu prarthinchunam loving heavenly father அன்புள்ள பரம பிதாவே பிரேமகிரின் பரலோக தந்தை in the name of the lord yes our savior we thank thee once again for enabling us to gather here this evening hour for a short time குறுகிய நேரம் இந்த மாலை நேரத்திலே இவனமா கூடி வரும்படியாக நீர் எங்களுக்கு ஏது வழித்திருக்கா கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் துதிக்கிறோம் இந்த சாயங்காலம் வந்து மறுக்கொத்தி சமயம் மா பிரபுவின் இயேசு கிறிஸ்து நாமம் பேடமே கூட கலகுனட்டு చేసినందుకు கொரகை వందనము స్తోత్రం చెల్లిస్తున్నాము వి బిలీవ్ ద వాట్ హియర్ మీరు ఇంగ ఇరుకురే అన్నదా విశ్వాసిక్రో మీరు ఇక్కడ ఉన్నారని మేము విశ్వసిస్తున్నాము ఐ మీ థాంక్ ది ఫాదర్ దట్ టు స్పీక్ విత్ us అండ్ డీల్ విత్ us అండ్ మీట్ విత్ us ఇంగోడు பேசவேண்டும் புழங்கவேண்டும் சலக்கரணை ஆடவேண்டும் என்பதாக நீரே கர்த்தாவே உம்முடைய விருப்பம் இருப்பிருக்கா స్తోత్రం అవారియుమా మమను సంధించిన వారై మాతో మాట్లాడిన వారై మా అవసర తీర్చాలని ప్రార్థిస్తున్నాము అండ్ వి బిలీవ్ దట్ సంథింగ్ టు సే టు ఆల్ ఆఫ్ us ఎంగలారుకు ఏదో சொல்ல வைத்திருக்க என்பதா நாங்கள் விசுவாசிக்கிறோம் మీరు అందరికి ఏదో చెప్పనేంటున్నారని నమ్ముతూ ఉంటున్నాము దట్ వి ప్రే నాన్ బి అలౌడ్ టు గో ఎంటీ
from thy loving abiding presence. நம்முடைய அன்பா நிலைத்திருக்க சமூகத்திலிருந்து ஒருவரையும் இந்த விதமா வெறுமையா போக விடாதரும் அதிகாரிகளை கடிந்து விடுகிறோம் அந்தகார சக்திகளை அருமையான ரத்தத்துக்குள்ளாகிறோம் In Mark Gospel chapter 8 parishuddha Marku suvartham 8th adhyayam parishuddha Marku suvartha 8th adhyayam and he was 23 23rd vasanam 23rd vasanam and he took the blind man by the hand and led him out of the town when he had spit on his eyes and put the hands upon him he asked him if he saw aught 23rd vasanam avar kurudude kaiye pidithi avane kramathukku veliye adittu kondu poi அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயிரம் காண்கிறாயா என்று கேட்டார் ஆயினா குட்டிவான் செய்யப்பட்டு ஊரி வேலைப்படிக்கு வாணி தோடுக்கொண்டு போய் வாணி கனல மீத உண்ணி வேசி வாணி மீத சேத்து நின்று நீக்கேமைனா கனபடுத்துனதா அறிவ நடுகுகா many miracles katra yesu christ aneka adbhutangala seidirkar avaru yesu christ var aneka adbhutangala chestunnaru only few have been recorded in the gospel visheshayile avargal selamasana maatram eludapattirukkarane vaarthalo konni maatrame akkada unthamarinthadu have you seen in st john gospel and chapter 21 but what chapter 21 adukoyo st john gospel parisiyon alaga visheshayam chapter 20 verse 30 many other signs did Jesus in the presence of our disciples it is not written in the book யோவான் 20:30 இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் யோவான் சுவார்த்தை 20:30 மரியு வேறு அநேகமான சூட்சகங்களை இயேசு தன சீஷருக்கு చేసను அது ఈ గ్రంథమందు వ్రాయబడలేదు గాని Then chapter 21, John Gospel 25. Yohan Sushesham 21:25. Yohan Suvartha 25:25. There are so many other things which Jesus did. The which they have written everyone, I suppose, even the world itself would not contain the books they have written. இயேசுல வேறு அநேக காரியங்களும் உண்டு அவர்கள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன் ஆமென் இயேசு செய்த காரியங்கள் இங்கு அநேகம் கலவு వాటిలో ప్రతిదాన్ని వివరించి వాసిన పక్షం నాకు వ్రాయబడిన గ్రంథములకు భూలోకమైన చాలదని నాకు తోచుకున్నది టోట్ ఆఫ్ సో మెనీ మిరకల్స్ విచ్ అవర్ లార్డ్ జీసస్ హావ్ పర్ఫార్మ్డ్ ఓన్లీ వెరీ ఫ్యూ హావ్ బీన్ సెలెక్టెడ్ బై ద హోలీ స్పిరిట్ and recorded through these gospels katra yesir seidha aneka adbhutangalile parisuthaviyan moolamaga avarude sabeyo avarude nalukavendi sila adbhutangal maatram thaan eludapattirukkirade avaru yesu christ var jariginchinatundi aneka adbhuta karyamulu konnitini maatrame parisuddhaatma teesukoni ikkada mudrinchuntunnadu through these simple miracles you find all these truths of God's salvation made clear and simple பெரிய ரட்சிப்பருடைய சத்தியமாகப்பட்டது இந்த அந்த அற்புதங்களை கொண்டு சாமானியமும் அறியத்தக்கதான வகையிலே மாற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்களா கவனிப்பீர்களாக ஆயக்க ஆத்மீய ரட்சணைக்கு கோப்ப சத்தியமும் சாமானியமும் அற்புத காரியங்கள் ద్వారా బయలుపరచబడుతుంటుంది there are people of all classes of all ages of all countries be able to enjoy அனுபவிக்கத்தக்கதான விதமாக
can be compared to ordinary water. அதனால இந்த பொதுவான ரட்சிப்பால வந்தால் பெரிய ரட்சிப்பாகப்பட்டது சாதாரண காணப்படும் தண்ணீருக்கு சமானமாக்கப்படலாம். ఈ గోప రక్షణ తమ అందరికి ఇవ్వబడినటువంటి రక్షణ అందరి నిమిత్తమై ఒక నీళ్ళకు సామాన్యమైన నీళ్ళకు సాదృశ్యంగా ఉంది. Because every person needs water much more than the others. அதனால ஏனென்றால் பிறவி மனுஷன் ஒவ்வொன்றவனுக்கும் இதர காரியங்களை விட தண்ணீர் அத்தியந்த அவசியம். మనిషికి మిగతా కార్యములన్నిటికంటే నీళ్లు చాలా అవసరమై ఉంటుంది. And the baby is born, they put a few drops of water in the mouth, and when you die again, they put in more drops of water. ఆయన కొడనే మొదలా ప్రకసంతల రెండు రోజులు தண்ணீர் வாயிலே போடுகிறார்கள். கடைசியாக மனுஷி சாகும்போது வாயிலே தண்ணீர் விட அவனும் போகிறான். இரோடே இத ஜன்மించినప్పుడు పుట్టినప్పుడు ఆ బిడ్డక నోట్లోక కొనిసుక నీళ్లు పోసిన తర్వాత చనిపోయే ముందు కూడా ఆ విధంగానే వేస్తారు. Now same way you find whenever you are very very ill, you can't take any food. அதே பிராரமாக நீங்கள் அதிகமாக அகோர வியாதிப்பட்டிருக்க சமயத்திலே ஆகாரம் எடுக்க முடியாது தண்ணீர் மட்டும்தான் விதமாக கொஞ்சம் குடிக்க முடியும். அதே விதமான கொப்ப வியாதி ஜபு வச்சினப்படு ఏమీ భుజించినప్పుడు అప్పుడు కొద్ది నీళ్లు మాత్రమే నీకు ఇచ్చదరు. Now rich and poor, high and low, educated, illiterate, all get the same taste. ధనవంతులైనా పేదవారైన మరియు విద్య కలిగిన వారు విద్యార్థులు ఎవరైనా సరే అందరికి ఒకే రుచి ఇచ్చును. Have different tastes and different ideas. சேரியரோ காபியோ மற்ற பானங்கள் எடுத்துக்கொண்டால் பலவிதமான ருசிகளும் பலவிதமான காரியங்களெல்லாம் அதில் அவைகளில் உண்டு. சேரியரு காபி முதலானவற்றி வெவ்வேறு விதமானவற்றி ருசும் இச்சுனும். Some like more sugar, some no sugar. சிலருக்கு விதமாக அதிக சக்கரை போடவேன், சிலருக்கு சக்கரை வேண்டாம், ஐயோ சக்கரை வேண்டாம். கொஞ்சமந்தி பஞ்சதார ఎక్కువ కావాలని అడిగారు, కొంతమంది కొద్దనేదారు. Some like very strong, some like very weak. சிலருக்கு బలத்தாக விதமாக டிகாஷன் போடவேண்டும், சிலருக்கு விதமாக லேசா இருக்க வேண்டும். கொஞ்சமந்தி బలமான டிகாஷன் కావాలనేదారు, మరికొందరు కొద్దనేదారు. Some like boiling hot, some like medium hot, some very cold. சிலருக்கு விதமாக கொதிக்க வேண்டும், சிலருக்கு கொஞ்சம் மத்திய மார்க்கடு, சிலருக்கு விதமாக குளிர்ந்திருக்க வேண்டும். கொஞ்சமந்தி చాలా చల్లగా ఉంటే తాగేదారు, మరికొంతమంది వేడి వేడిగా ఉంటే తాగేదారు. It different taste to everybody. ஒவ்வொருவருக்கும் அவருடைய விருப்பமான பிரகாரமாக விதங்கள் உண்டு ருசிகள். ஆயினும் ஒவ்வொருக்கும் வெவ்வேறு விதமான ருசி இருக்கும். But the ordinary water gives the same taste to anybody, rich and poor, high and low, healthy or sick. ஆனா சாதாரண தண்ணீர் எடுத்துக்கொண்டால் பெரியவனோ சிறியவனோ வியாதிப்பட்டனோ சுகமுள்ளவனோ பணக்காரனோ ஏழையோ யார் இருந்தாலும் சகலருக்கு ஒரே மாதிரியான ருசி தான் கொடுக்கிறது. அதே சாதாரணமான நீர்ல జబుతో ఉన్న వారికి కానీ సాధారణమైన వ్యక్తి కానీ ఎవరికైనా సరే అందరికి ఒకే విధమైనటువంటి రుచిని. And that's why the word of God, the salvation, is compared to ordinary water. అదినால தான் వేదத்திலே రక్షిப்பு సాధారణ தண்ணீருக்கு సమానమాக்கப்பட்டிருக்கிறது. అందును బట్టి దేవుని వాక్యములో రక్షణ ఆయక రక్షణ కార్యము సాధారణమైన నీళ్ళకు పోల్చబడి ఉంటుంది. And all persons of all classes, all conditions, all ages, be able to enjoy equally and abundantly. சகல காலங்களிலும் இருக்கிற சகல நிலைமைகளிலும் ஸ்திதிகளிலும் இருக்கும்படியான சகல வாழ்வுடர்களோ ஒரே மாதிரியான பிராரமாக எடுத்து அடைந்து அனுபவிக்கலாம். அதை சகல காலங்களோ ஜீவించే மனுஷులు అందరూ సరిసమానంగా ఒకే విధముగా ఆ యొక్క రక్షణను అనుభవించగలిగినట్టు ఏర్పాటు చేయబడింది. Don't have to have be very intellectually clever to understand it and enjoy it. அதை புரிந்துகொள்ளவோ அனுபவிக்கவோ வேறு விதமாக சாதனங்களா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவிச்சு தெரிஞ்சுக்கொள்ளுவதற்கு చాలా தெளிவு தேடல் அவசரம் லே தானே. That's why our Lord uses these simple miracles, ordinary miracles, to explain the way of salvation. ஆயாத ரட்சிப்பின் மார்க்கத்தை விவரித்து காட்டும்படியாக சாதாரண அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய கர்த்தர் இயேசு சுவாமி உபயோகித்திருக்கிறார். அங்கு பற்றி சாதாரணமான அற்புதங்களை தீர்க்கணும் என பிரபு ఆయక గొప్ప ఆత్మీయ సత్యము బయలుపరుచుకుంటున్నాడు. Now spiritually, all of us have become blind. ఆవిక్రి ప్రారంభమే నాం ఎల్లోరు కురుడులైరుకరో. ఆత్మీయంగా మనం అందరం కూడా అంధులమై ఉన్నాము. Second Corinthians, please. రెండు కొరింథీయుల, రెండవ కొరింథీయుల గ్రంథం పట్టు. And chapter 4. నాలుగవ అధ్యాయం. నాలుగవ అధ్యాయం. And verse 4. నాలుగవ వచనం. నాలుగవ వచనం. In whom the God of this world hath blinded the minds of them which believe not. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுசேஷத்தின் ஒளி ஒளி அவிசுவாசிகள் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்ச தேவனான அவருடைய மனதை குருடாக்கினான். ఈ యుగ సంబంధమైన దేవత అవిశ్వాసులైన వారి మనోనేత్రములకు గుడ్డితనము కలగజేస్తున్నాడు. ఆయన ఆవిక్రీ ప్రారంభమాగ నాం ఎల్లారు కురుడర్. ఆత్మీయంగా మనమందరం గుడ్డివారం. We don't know even simple thing of salvation. రక్షణ ఒక సామాన్య ఎలియ కార్యత్య పురిణికొడకూడాలా ఇరుకురు. రక్షణ ఒక సామాన్యమైన సంగతి కూడా మనం అరగము. So only as we begin to understand our spiritual blindness, then only we have some chance
understand that we have salvation. So can you see in the miracle how Lord was showing the wonderful way of salvation? ரட்சிப்பின் அற்புதமான மார்க்கத்தை இந்த அற்புதத்தின் மூலமாக ஆண்டவர் எவ்வளவா எடுத்து காட்டி என்பதை நீங்கள் கவனிப்பீர்களாக. தயவுசெய்து சூழ்நிலை அற்புதமுலோ பிரபு ஏழுதுகள் ரட்சணை யொக்க மகா கொப்ப சத்தியான விவரிஸ்துன்னாடு. தேன் மார்க் ஏ சாப்டர் மா பரிச மார்க் எட்டு பரிசுத்தின மார்க் சுவாத்தி ரெண்டோ அத்தியாயம் and verse 22 22 22 வச்சனம் ஈ கிரமராத்திரி பாஸ்டர் and they bring a blind man unto him and besought him to touch him. Pinbava Bethsaida urku vandar appozhu oru kurudane avadhu kondu vande avane thodumbadi avare vendikondargal antholo var Bethsaida ku vachiri appudu akkadi varu aa yedaku gudi vaaru thodukoni vachi vaaru muttavalani aanu vedukoni with their faith the Lord had power to give sight. They bring the man Lord your sight. Agatra yesu manushine paaru kudukarnda viswasanale anda manushine kudanaravane kondu vandaral avarendi prabhu yesu kisvaru aa gudivaniki drushti ivagalane viswasamto gudivani tisukoni vachunaru. That seed to be God's friend. Adive kartrudeye olungagave irupaga thondugirathu adu devun yokka erpaaduga kanapadutunnathu. So somebody is a prayer and fellowship and love. We are brought before Lord your side. Yedoruude jabathnale savasanale ulippinale kathra yesu kristu vande kondu varapadiru. Yavaro okari prarthanam dwarano sahavasam dwarano manu prabhu yesu kristu yedaku teeskara padutunnam. Even though we don't know it. Namakka theriyavittalum kude adu manaku theriyagapoyinappadigini. Maybe our neighbors are our friends, our strangers, our relations unknown to us. I have been burdened by the Holy Spirit to pray. நாம் ரட்சிக்கப்படும்படியாக நமக்கு தெரியாமல் நம்முடைய பந்துக்களோ சிநேகிதரோ அயலகத்தாரோ அந்நியர்களோ ஒருவேளை விடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். மன ரட்சண நிமித்தம் மனம் தெரியக்குண்டனே மன பந்துவிலோ சிநேகிதரோ மன இருந்து பருவார் எவரோ ஒருத்தர் பாரத்தோ பிரார்த்திஸ்துனாரு. தெய்வந்தோ லாஜி கேஸ் ஸ்போக் டு மீ after many years of my blindness enada kurutaadathukku pippaada aneka kathra yesu sare varshil prad pesina bodrum kude gudithanam yakaneka samsaram prabhu yesu kisvar maatlaadina tarana saha at my conversion time he didn't use any person to come to me anala kunapatta samayathile ennende varumbadiya oruvuna vidhamaga upayapadavilla oraalu varavillai yeru varumun pannadina samayamlo ye manushudu kuda naa yedhuku teesukoni raavadaledu I believe I was brought before God's throne by somebody in prayer long before that ayal edhu kumbalave yaro oruvar vidomal jeevanin paranagatha naan kattrade kondu varapatta endra viswa nambu viswasikire ayithen namuchunnaanu daniki mundugane evaro okari prarthanam dwara nenu prabhu yesu kristu adu teeskara abadi I put after God adarku irpaadalo kandupidithe naan tarvatha nenu karuvannanu living in London at that time anda velayile london mahanagathile vaasam edide aa sangamane london pattamlo unde vaaru from 1926 to 1929 26வது வருஷம் முதல் 1929வது வருஷம் மட்டும் 1926 నుండి 1929వ సంవత్సరం వరకు I was staying in a boarding house with a family for my stay நான் தங்கியிருக்கும்படியாக ஆயோதியமாக ஒரு விடுதியிலே அங்குள்ள ஒரு வீட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருந்தேன் அதனால குடும்பத்தோட நான் வாரத்தோ கழிச்சி ஆ ஸ்தலத்துல உள்ளவறను in Lucasie called Denmark Hill டென்மார்க் ஹில் என்பதா சொல்லப்படும்படியான வட்டாரத்திலே லண்டன் அங்கு வாக்கு குடியிருந்தேன் அலண்டன்லோ அக்கட டென்மார்க் ஹில் என்று சொல்லப்படும் ஆ யொக்க ஸ்தலத்துல உண்டு ஐ யூ டு ப்ளே டென்னிஸ் ஆல்மோஸ்ட் ஹோல் டே சண்டே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விளையாடி ஆனாலே வீட்டு கதவின் சாவி அப்படி நின்று இருந்தது அப்படி இந்த யொக்க தாளத்தின் நான் தகர உடனே எவ்ரி லாஜர் ஹஸ் ஓன் கிவன் கீ ஆஃப் தி ரூம் அது டோர் எந்த வீட்ல எந்த அறையில யார் குடி இருந்தாலும் அந்த கதவு சாவி அப்படி குடி இருக்கிறது கொடுக்கப்படுவாங்க இரே இன்ட்ல எவரைட்ட உண்டாரோ ஆ இந்த யொக்க தாளம் செவி வாருக்கு ஓடுதுனது வெரி குவாலி ஐ ஓபன் தி ஃப்ரண்ட் டோர் அண்ட் கேம் இன்சைட் ஆயல் மௌனமாக அமைதியாக முன் கதவை திறந்து உள்ளே போனேன் நான் மௌனமாக தாளம் மெல்லగా வச்சி முன்பு கோமூனு விப்பி லோபருக்கு பிரவேசிச்சேன் லெஃப்ட் சைடு டோர் I found door half open anale pinbakkam aayirukkira innoru kadava appadi paalilon therndu vekkapettirukke kande
దానిలో లోపలికి వచ్చిన తర్వాత ఎడమ ప్రక్క ఉన్నట్లు గుమ్మం దగ్గర తలుపు సగం తెరవబడి ఉంటుంది. అండ్ మై ల్యాండ్ లేడీ కాల్ మిస్ క్యాంప్ ఫర్ ప్లేయింగ్ పియానో ఇన్ ద రూమ్. మిస్ క్యాంప్ ఎంపదార్ మిస్ క్యాంప్ ఎంపదార్ కుమారి క్యాంప్ ఎంపవర్గేళ్ళ విధమాగ అవర్గేళ్ పియానో కొట్టికుంటూ అందరిని పాడుతున్నారు. ఆ యొక్క ఇంటి యజమానురాలైనటువంటి మిస్ క్యాంప్ అయినటువంటి ఆమె అక్కడ పియానో పాడుతూ ఉంటున్నది. So as she heard me coming in the room, coming in the house, அவனாலே நான் அந்த அறைக்குள்ளே வருகிறதாக அந்த குமாரி கேப்டன் பரு கேள்விட்ட போது நேராயக்கு கதிலோனுக்கு வச்சுதான் சூச்சி she came outside in the sun. ஐயா உடனே முன்பக்கமாக வந்தார்கள். ஆள் நேருக்கு முன்னுக்கு வச்சு விட்டு மிஸ்டர் கம் இன் சைட் ஐயா விதமாக மிஸ்டர் உள்ளே வாருகிற என்று அழைத்தார்கள். அழைத்து லோபலுக்கு ராயி அனுப்பி she began to play some hymn on the piano. அயல் பியானோ அவரே சில பாட்டுகளை கொட்ட ஆரம்பித்தார்கள். ஆ பியானோ மீதுவாக பாட்டு பாடுவதற்கு பிராரம்பித்தார். He thought that nobody but him was. அந்த நாட்களிலே ஞான பாட்டு என்றால் அது கருப்பா சிவப்பா எனக்கு தெரியாது. அந்த நேரத்தில் பாட்டு அனைவரும் ஏமிட்டோ நான் தெரியுது. I was spending all my time to play the dancing music. ஐயா கிராமபோன் என்னுடைய காலையில் விதமாக கிராமபோன் வைத்துக் கொண்ட விதமாக நடன பாட்டுகள் தான் காலம் கழித்து வந்தேன். அதனால கிராமபோன்தோ மதிவாக்க பாட்டு விருப்பமா கேட்டார்கள். வாத்தியாணி இஷ்டப்படுத்தினாவா அம்மா அம்மா ரொம்ப அருமை ரொம்ப அருமை என்று அந்த சொன்னேன். அவன் சொன்னது பச்சை போய் ஒரு மரியாதைக்காக வேண்டி நான் வருவேன் தெரிந்தனாலே உள்ளே போய் உட்கார்ந்து கொள்வேன். மரியாதைக்காக மரியாதை from that day she came very nice chocolate pudding and the night sunday our night gram thorum chocolate pudding appadi nanda alumbiya kudupaarlu varana appadi ukandanaale adarum chocolate gustu varana chocolate pudding I even though she never spoke to me a single word about salvation rakshi patti anda sagori oru vaarthi pesavittalum kuda akshara vishayamai okka maadu kuda naatho maatadaga poyinappadi I could see from her shining face she must be a Christian அவருடைய பிரகாசமான மூர்த்தி பார்க்கும் போது மறுபடப்படைந்த ஆளாக உண்மையான கிறிஸ்தவ பெண்ணா இருக்கின்றதாக முடிவு செய்தேன். கிரகிச்சார் அந்த நாள் முதற்கொண்டு மிஞ்சின் அளவிலே அதிக நேசமுள்ளவர்களாக அன்புள்ளாய்விட்டார்கள். ஆ நாட்டினுடைய to pray for my salvation na rettiyapadumbidiyaga oru vele kathar avargalukku bharathu koduthirukkoodum enna nambugiren nen namuchuntunanu na rakshana nimithamai devudanukku ela prarthana bharam kaliginchu she knew how I was wasting my time money energy in shameful things ayan vettikkedana kaarigalile enna nerathiyum panathiyum thavangude sakthiyum viruvaai kondu var endra endru arindirundargal edukadanu theriyum naayaka balamunu samayunu dabbunu ye vidhanga sibukaramina vaatlo One or two of God uses different persons, maybe friends, maybe neighbors, maybe strangers, all nations, to bring us before God's throne. ஆனால் தேவனுடைய சிங்காசன கும்பாரமே கொண்டு வரும்படியாக நமக்கு தெரியாமலே ஒருவேளை பந்துக்களா இருக்கலாம் சிநேகளா இருக்கலாம் அயலாத்தா இருக்கலாம் மனிதர்களா இருக்கலாம் ஆண்டவர் உபயோகிக்கிறார். மனம் தெரியக்குண்டனே మన బంధువులనో స్నేహితులనో ఇరుగు పొరుగు వారినో లేక ఎవరినో ఒకరిని మన రక్షణ నిమిత్తమై భారం కలిగించున్నాడు. We don't know whether they were the friends of the blind man our relations are stranger aina kurunudeya sinehiralo bandukalo ayavathaaralo ivanama kondanna naam ariyo ee gudivani teeskonu vachinatundi vaaru aina gudivani ku snehithulo bandulo manakem teliyadu it may be they were strangers and they brought him to Lord Jesus velesala anniril avane katra yesu kristunde kondundirukalam okavela veer parayavara indavachunu prabhu yesu kristu yodaki itani teeskonu vachuntaru it is a mystery adu oru rahasyam adu oka marmamu and sometimes God uses not only one but many many persons to bring us before his throne sinnargale namme avarude singhasanathai kondu varumbidiyaga oral mattumalla aneka aatkale aandar ubayikkirar mari periyaru okka vetthunu kada aneka mandi vetthunu aanu simhasanam edukku manu theeskonu vachukku vaaduthuntunnadu unknown to you you have been some person maybe your mother or uncle or auntie or friends or neighbors praying for your salvation நீங்க உங்களுக்கு ஒருவேளை தெரியாது இருக்கலாம் உங்க விதம் உங்களுடைய வைதமா சித்தப்பமாரோ சித்திமாரிலோ அளவிந்த லயத்தாரோ பெற்றோர்களோ மற்றவர்களோ நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக ஜெபமணி கொண்டு வரலாம். நீங்க தெரியக்கூடாதே நீ நிமித்தமாய் பிரபுகளுக்கு தீர்த்து நீ கொரக்கு பிரார்த்திச்சக்கு
మీ యొక్క చిన్నారిలో మామలో లేక చిన్నమలో లేక బంధువులు ఎవరినో ఒకరిని వాడు కొనుచుంటారు. Have you seen Adukayan? Lord, either by one word or by one touch, he was healing sick people. మట్టి సమయంలో వ్యాధికారుడు వందాలు ఒక వార్తయో అలానే తొడిగిన మూలమా కట్రాయే శిస్తారుడే శుభపడుతుందే పార్కరో. వేరే సమయంలో రోగులని విడివారు ఆయన ఎందుకు వచ్చినప్పుడు ఒక మాట ద్వారానో లేక ఒక తాకు ద్వారానో ప్రభు స్వస్థపరిచేవాడు. We see both cases here. அவருடைய ஜெபாலங்களை உபதேசித்து ராஜ்யத்து சுசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை சகல நோய்களை நீக்கி சுஸ்தமாக்கினார். ஆ இயேசு வாரி சமாஜ மந்திரமுள்ள நுண்டி சமாஜ மந்திரம் போதிச்சு தேவன ராஜ்யமனு கூர்ச்சின சுவாதம் பிரகடிச்சு கயிறுலோ பிரதி வியாதி ரோகம் ஸ்வஸ்தப்படுத்து கலி அந்தா சஞ்சரிச்சு மத்தேயு சுசேஷம் எட்டு அத்தியாயம் 13 అతని దాసుడు స్వస్థతను నేను సేవస్ ఏ చెప్తారు అప్పుడే లూక్ 8వ అధ్యాయం మత్తయి 8వ అధ్యాయం 3వ వచనం ఎప్పుడు ఫోర్ హ్యాండ్ అండ్ టచ్ హిమ్ సేయింగ్ ఐ విల్ బి నౌ క్లీన్ మత్తయి 8:3 యేసు తమ కయ్య నీటి అవనే తొట్టి ఎనకు సిద్ధం ఉండి సుత్తమాగ ఎందార్ ఉడనే కుష్ఠో నీంగ అవన సుత్తమానాన్ మత్తయి 8:3 అందుక ఆయన చేయి చాపి వారి ముట్టి నాకు ఇష్టమే నీవు శుద్ధుడవుతామని చెప్పక తక్షణమే వారి శుద్ధుడాయ మత్తయి 9:6 మత్తయి 9:6 మత్తయి 9:6 లాస్ట్ పార్ట్ కడేసి భాగం ఆఖరి భాగం అరైజ్ టేక్ అప్ థై బెడ్ అండ్ గో టు ద హౌస్ నీ ఏడుందున్ పడక ఎత్తుకొని నీ ఇంటికి పో లేచి నీ మంచము ఎత్తుకొని నీ ఇంటికి పోమని చెప్పగా దట్ యు సీ ఆ సమూకయన్ హి ఓన్లీ జస్ట్ సెడ్ వన్ వర్డ్ ఆయాలి మీద మార్సల సమయంలో వెరు ఒక వార్త మాత్రం ఆయన చదివితే పార్కరో చూడగలుగుతున్నా కొన్ని పర్యాలు ఒక్క పద ఒక మాట మాత్రం చెప్పారు ఎలుందుడే పడికెడుతుకుంటే నడ ఎంపదా చూలిగరా లేచి నీ మనసు పరుపు ఎత్తుకుని లేచి నడుము గో బియాండ్ ది యాజ్ ఐ వాస్ బిలీవ్డ్ అనాలే పో నీ విశ్వాస ప్రారంభమగును కాకడం ఎంద్రార్ ఎల్లుము నీ విశ్వాసం తో నీకు స్వస్థత కలిగెను సమకేద హి టచ్ ఆయన కుడునే కయ్య పిడితే ఆ గుడి వారిని చేతితో పట్టుకొని తీసుకెళ్ళారు యు ఫాలో వెరీ క్లోజ్లీ ది స్టెప్స్ ఆరే పల పడిగలు ఉండలవా మీరు ఉప్పమాగే ఒవ్వొరు పడిగలను గమనించండి దయచేసి ఒక్కొక్క అంతస్తును మీరు గమనించండి హి టుక్ హిమ్ బై ద హ్యాండ్ మొలాదాగా ఆ కుడునే ఆయన కయ్య పిడితారు ఆయన గుడి వారిని చేయి పట్టుకొని అన్లెస్ యు ఆర్ హెల్డ్ బై ద మైటీ హ్యాండ్ we cannot enter to salvation avade barakramana karathnale na pidivittal oliye avade periya rakshipana anubhavik adayamudiyadu ayana balamenatna hastam dwara man pattabedtene gaani ayana rakshana manam anubhavinchalemu there are many so called christian today inne vidithile christaralanu solikkollugal aneyar undu inaal chaala mandi namakartha kaisthavulu no they say they are born again not namkar avarale maruvara padinda solikkollugirargal vaaru thirigi janminchiraan cheppevaru they say they are born again maruvara padindi vittom enu solugirargal తిరిగి జన్మించిన వారని చెప్పెదరు నాట్ గోయింగ్ బై ది లైవ్స్ అనాలారుడే జీవులను గమనించి పార్తా వారి జీవితాలు చూసినప్పుడు వి డోంట్ సీ ఎనీ చేంజ్ ఇన్ ది లైఫ్ అవడే జీవింగలే ఎబ్బిదమాన మార్దని నా పాల్పిడిదిలే వారి జీవితంలో ఏ విధమైన మార్పు కనబడదు నో పీస్ ఇన్ ది హార్ట్ అవడే ఇరిదిలే సమాధానం ఇల్లై వారి హృదయంలో ఏ సమాధానం లేదు నో జాయ్ ఇన్ దేర్ సోల్ అవడే ఆత్మలో సంతోషం ఇల్లై వారి ఆత్మలో సంతోషం లేదు నో హంగర్ ఫర్ గాడ్ వర్డ్ ఏదవస్తుంది పసి అవర్లకు ఇల్లై దేవుడి వాక్యం కొరకు ఆకలి లేదు నో బర్డెన్ ఫర్ ప్రయర్ జబ భారం ఇల్లై భారం కొరకు భారం లేదు
sometimes somewhere they made some intellectual decision for Lord Jesus Christ. சாதுரியத்திலே தலையிலே தீர்மானம் பண்ணிருக்கலாம் அவர்கள் எக்கடனோ எப்படோ ஏதோ சந்தர்ப்பலோ சமயக்க தெளிவித்தாட்டலத்தோ உள்ளட்டுவంటి ఆ యొక్క ప్రభుని యేసు క్రీస్తు గురించి గ్రహింపు లేక తీర్మానం చేస్తున్నారు they were never held by the hand ఆయనారడే కరతనాలే అవర్గలు ఒరునాలు పిడిబడనిల్లై ఆయన హస్తము ద్వారా వారు పట్టబడలేదు they might have heard a good message నల్ల ప్రసంగం అవర్ని కేట్రు తక్కని వర్తమానం వినింటారు they might have seen some miracle being performed in their life అవర్ తనడ జీవిగలలే చాలా అద్భుతంగా నడిందనే కండిరుకలా వారి జీవితంలో కొని అద్భుతములు జరిగించు చూచున్నవచ్చు then they decided to be Christian or follow him அதன் பின் கிறிஸ்துவாக விடலாம் என்று தீர்மானித்து பின் சென்றிருப்பார்கள் அப்பொழுது வாரு கிறிஸ்துவாய் விடுவதற்கு தீர்மானிச்சுக்கொண்டு But the spiritual union never took place between them and Lord Jesus Christ அவர்களுக்கும் கர்த்தா இயேசுவிடையிலே ஆவிக்குரிய ஐக்கியமாகப்பட்டது நடைபெறவே இல்லை வாருக்கும் பிரபு இயேசு கிறிஸ்துவுக்கும் மத்திய ஆத்மீயமானது ஐக்கியத சம்பவிக்கவில்லை That's why you find so many cases of defeat and failure and sin and darkness among so-called believers. ஆயாதன் விசுவாசிகள் சொல்லிக்கொண்டிருக்கிற ஜீவிதல பாவம் மட்டுமே தீமை மட்டுமே அடிமையால் இருப்பது மட்டுமே பாப துன்மார்க்கமான விஷயங்களே அவர் ஜீவித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் தோல்வியும் காரியங்களும் காணப்படுகிறது அங்குனு பற்றியே நமக்கு அர்த்தமுள்ள விசுவாசிகளோ சாலமந்திலோ அபதே ஜீவிதம் ஓடிப்போய் ஜீவிதம் ஆயா விதமுள்ள பாபு யொக்க பலஹீனத்தில் உண்டுனவி They live in deception. வஞ்சகத்திலே வாசமணிகிறார்கள் வாறு மோசயுக்தமான ஜீவிதங்களும் They have never received the divine life. ஆ தேவ ஜீவனே அவர் பெற்றுக்கொள்ளாமலா இருக்கிறார்கள் ஆ தேவனியக்க ஜீவனும் அவர் பொந்தலேது And that's why that day our Lord holding the man, blind man by his hand. ஆயா தந்த நாளிலே நம்ம ஆண்டவர் குருடனுடைய கரத்தை வனமா பிடித்து கொண்டார் அங்குனு பற்றி ஆ தினமுன குடிவானியக்க சேத்திரமன பிரபு பட்டுக்கொண்டு Can you tell me that day, that hour, that period, that week, or that month, or that year, And the Lord held you by the hand. ஆயா கர்த்தா இயேசு கிறிஸ்து உங்களே உங்களுடைய கரம் பிடித்த அந்த அந்த நேரமோ அந்த மணியோ அந்த நாளோ அந்த வாரமோ அந்த மாதமோ அந்த வருஷத்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்ல முடியுமா அவர்களே இயேசு கிறிஸ்து நீ தன ஹஸ்தமுத்தோ நீ பட்டுக்கொண்டு ஆ தினமோ சமயமோ லேக வாரமோ ஆ மாசமோ ஆ சமுத்தமோ சப்பகலவா Because whatever our Lord doing here, He is doing for our spiritual instruction. என்ன நம்ம ஆண்டவருங்க என்ன செய்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய புத்திமதிகளுக்காக அதை முன்னிட்டே செய்கிறார் ఇక్కడ మన ప్రభు ఏం చేస్తున్నాడో మన ఆత్మీయులకంటి జీవితం కొరకే చేస్తున్నాడు యు హావ్ టు బి కాన్షియస్ ఆఫ్ ఏ బాటి హ్యాండ్ ఇన్ యువర్ హ్యాండ్ ఆయాలారడే సర్వలమైన కరం ఉంగడే కరతన ఇరుపదన మనమార ఉలర్ందిరిక వెండు ఆ బలమైన హస్తం నీ హస్తములో ఉండినటువంటి ఆ స్పర్శ గ్రహింపునికి ఉండాల మన స్మాల్ చైల్డ్ ఇస్ బీయింగ్ హెల్డ్ బై మదర్ హ్యాండ్ చైల్డ్ నోస్ ఇట్ అగనాలే తాయ్ కులందే పై సిరు పైనడే కరత పిడికుంబోదు అంత కులంది నందా తెలియం ఆ ఎప్పుడైతే చిన్న హస్తము తల్లి పట్టుకున్నటువంటి విషయాన్ని వెంటనే బిడ్డ గుర్తించగలదు ఇవనే స్మాల్ Dad knows this is my mother's hand this is my daddy's hand this is my uncle's hand அதனாலே குழந்தை பார்வையில் இது எங்க அப்பா அம்மா கை அவிதமாய் அம்மாவுடைய கை இது எங்களுடைய சுத்தப்பன் கை என்பதாக கையை பிடிக்கும் போது யார் கை என்பதாக அந்த சின்ன குட்டி சொல்லி விடுகிறது சின்ன பிட்ட சகா இது நான் தந்தி யொக்க செய் இது நான் தள்ளி யொக்க செய் இது மாயக்க When you hold the hand, But mother hand the hand, It's a different story. You don't require much education to feel God hand your hand ஆயால் கர்த்தருடைய கரங்களுடைய கரத்திலே இருப்பதை அறியும்படியா மிகுந்த கல்வி உங்களுக்கு அவசியம் இல்லை தேவனுடைய ஹஸ்தம் நீ ஹஸ்தமுன்னு பட்டுக்கொண்டதை கிரகிச்சதானிக்கு தானிக்கு எக்குவைய வித்யா அவசரம் லேது when you come unto him knowing your blindness and your sin உங்களுடைய குருட்டாட்டுடைய பாவத்தை உணர்ந்து நீங்கள் அவருடைய வருவீர்கள் என்றால் நீ குடித்தனமும் நீ பாபுரு கிரகிச்சு வாங்கிறதுக்கு வச்சினப்படும் confess before him your need உங்களுடைய அவசியம் என்ன என்பதை அறிக்கிறீர்கள் என்றால் நீ அவசரத்தை ஏதோ ஆயிரத்தோட ஒப்புக்கொண்டு he is willing to hold you by the hand தம்முடைய கரத்தினால் உங்களை பிடித்துக்கொள்ள பிரியமாய் இருக்கிறார் ஆதி ஹஸ்தமுன்னு பட்டுக்கொள்ளடானிக்கு இஷ்டப்படுத்துனார் இது மாட்டி ஹேண்ட் அது பலமையான கரம் அது பலமையான ஹஸ்தம் and once he holds you he never lets you go ஆயர் ஒரு முறை அவர் பிடித்தால் உங்களை போக விடார் ஒருசாரி ஆ நீ பட்டுக்கொண்டா இங்க வெளிய போனிவாடு My dad
that hand he will lead you through travelly any dark valley whatever it may be yerala iradana pallatha gavilama irndale anda valamiyana karathai pidithavima kondu povar ungalai adi valavena hastamtho etti chigadil voyalori velinadu sari vijayavanthanga ninnu nadipinchunu one young man was very sick in hospital மருத்துவசாலையிலே ஒரு வாலிபர் அதிக அகோர வியாதியா இருந்தார் ஆஸ்பத்திரியிலோ சாலா வியாதி தோன்றினார் அநேக நாட்களாக மரணியற்று இருந்தார் His mother came to see him after 9 days. He was unconscious. Mother came and sat beside him. And hold her. He knew by that touch, my darling mother. அதனாலே தொடுவர் மூலமாக அருமை கண்மணி தாய் என்ன பிரியமான தாய் என்பதால் தொடுவர் மூலமாக கண்டுகொள்கிறார் மகன் ஆ தாசு துவாரா நான் பிரியமான தள்ளி நான் பிரியமான தள்ளி அணி ஹஸ்தாரி குத்திருக்கிறார் ஓ what a joy is to be held by the loving mighty hand of Lord Jesus Christ. இயேசுவுடைய அன்பான வல்ல பராக்கிரமான கரத்தால் இப்படி விடுவேன் எப்பேற்பட்ட சிராக்கியம் பாக்கியம் என்று பாருங்கள் பிரபு இயேசு கிறிஸ்துவாய் பராக்கிரமங்கள் ஹஸ்தம் துவாரா When he holds, he never lets you go. ஒரு முறை அவர் பிடித்து கொண்டால் உங்களை போக விடார் ஆயினும் பட்டுக்கொண்ட தருவாத நீ வெளிப்பாடு Only one touch will take away your burden and your worries and your fears. ஒரு முறை தொட்டால் உங்களுடைய பயமோ பாரமோ உங்களுடைய எல்லோ கவலையுமாக நீக்கி விடுவார் ஆயின ஒக்கசாரி தாக்கினட்டு நீ யொக்க பயமோ பாரமோ அந்தட்டு தீசுவேயும் And then afterwards, he will lead you further. Then we are told here, he led him out of the town. Mark 8:23. He led him out of the town. Why did he lead him out of the town? He never ashamed to do any miracle in public. We already seen that. Wherever he went, crowds came, multitude came to heal by him. And he healed them. He was not ashamed to heal that man or afraid in public. But for a purpose he is doing it. Shown to us how we can be kept by him. He led him far away from the town. Far away from the old association of the blind man. Far away from his old friends. Far away from his old relations. Far away from the old place where he sat and begged for crumbs. அடுக்குனேவாடு ஆ ஸ்தலங்கள் தூரமாக
He took him far away. Ayanale dhurama vele kundu ponar. Dhuramga thodukonu poyenu. Has he done this to you? Inda kaaryam ungalku avar seidhara. Inda kaaryam ayanukku jariginchana. Can you say that truthfully? Ive unmaya sonninga solla mudiyuma. Idu neevu satyamaga cheppagalava. Can you say that joyfully? Santoshama neenga solla mudiyuma. Santoshamaga ee sanga cheppagalava. Can you say it gratefully? Nandiyaralode neenga solla mudiyuma. Apagiyathu thod cheppagalava. The Lord took you away from your old surrounding associations, friends and habits. Much love sin. Avirale engude palle sutthupurangalo sneherulo thipaviyo paavamana thimiyana karana lovathi vittu dooramaagathil kondu poraanu solla mudiyumo adhuriyaka paada paapamu vaatavannam nundi sneheethulam nundi aayaka saangikamuni dooramga theesthunu poyintunnadani that the only way his hand can remain in your hand adanale andha vayil ondin moolama mattume avade karam aapidu kuda karathil nilaithirukka mudiyum adu okkate vidham aayaneka balamaina haastamuni haastari pattukoni unagaladu we see in many cases aneerude jeevithile paarkrom aneekulaga jeevithala manam soochidamu they are not prepared to give up their old sinful habits and associations and friendships. Angade palaye paavamaane kootavadhuma palakkangalo alukku kootaalayathigal ellavathu theemiyaanale vittu vidavargal viruppam illai. Paatha paavamuyakka sahavaasamulu vaadhi pettaru vaari ishtapadaru. You only want to be good Christian on a certain day. Ana sila naatkale maatham nalla Christian irukka virumbugiraargal. Koli denalo pratyekam manchi Christian gonda koruthu. But God was so clear. Ana takkattravasam theliva solugiradhu. Aithe devudi vaakyam ento thedaga chepthunadhu. If any man be in Christ, he is a new creature. Oravan Christ pulla irundal avan pudhu srishtiya irukkaran. Avaru Christian nanna edalavaru noothana srishti. All things are passed away. Palayal olindu poyina. Aathari And all things are new. Yello, pudidaina. Samastam krottavayanu. New friends. Pudisneegalar. Kotta sneehithulu. New relations. Pudiya bandhukal. Kotta bandhugalu. New brothers and new sisters. Pudiya sagodharar, pudiya sagodharigal. Kotta sagodharalu, kotta sagodharigalu. New habits, new manners. Pudiya pazhakkangal, pudiya vidhamaga muraigal. Noothana alavattu, noothana aayaka New dress, everything new. ये सागरम में मरी जमा आप पुत्री बड़ा युवरी कर रहे हैं। समस्तम क्या करे? New clothes. पुत्री तुनीगल. वो तरह वस्त्र मरो. You find all things change automatically, not by compulsion. अरे अरे बालवंती में तो मागले ये बागे सागर जमा ये लो मार युवरी कर दे पार कलाओ. अरे बालवंता मुझे कुण्डने अब स्वाभाविक मात्र वर्त नहीं. You don't require any pressure anybody to change your habits. Are your manners, are your friendships. உங்க பழக்க வழக்கங்களோ உங்க போங்களோ கெட்ட சிறைகளெல்லாம் அவற்றை மாற்ற விட யாரோ உங்களை வந்து தூண்ட வேண்டிய அவசியம் கிடையாது அலவாட்டனும் அபியாசமும் பிரவர்த்தனும் மாற்றுவதற்கு எவர் யொக்க பலவந்தம் பிரோத்சாகம் அவசரம் கிடையாது Have you seen a wound being healed? ஒரு காயம் குணமாய் வருவதை பார்த்திருக்கீங்களா காயம் மாறி போவதை When the new flesh is being formed in the deep wound ஆழமாக ஒரு புண் இருக்கலாம் அந்த புதிதார சதையாப்பட்டு சருமம் வளர்ந்து வரும்போது லோத்தையின காயங்களோடு கொத்தையா அது மாஞ்சு சருமம் வச்சு You find that disease portion coming out automatically அதனால வியாதிப்பட்ட பாவம் அப்படின்றது இயல்பாக மேலே வந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம் ரோகம் வியாதி சமயம் ஸ்வஸ்தப்படுத்தி வருகிறது His hand will deliver you completely from the old things அய சகல பழைய காரணங்கள் அந்த கரம் அப்படி பரிபூர்ணமா உங்களை விடுதலை ஆக்கிவிடும் ஆயன ஹஸ்தம் நின்னு ஆத அபியாசம் அலவாட்டம் நிச்சு விடுதலை செய்யும் By nature we men love human old things ஆனாலே இயல்பாக சகஜமாக மனுஷனாய் நமக்கு இந்த பழைய காரணம் மேல் பைத்தியம் మనము స్వాభావికంగా మనుషులం లేక పాత వాటిని ప్రేమించడం అట్లే యు గో టు ఎనీ హోమ్ ఎంద వీడెందాలు కొంచెం ఎట్టి పారుంగ ఏ గృహానికన వెళ్ళి చూడండి యు ఫైండ్ మెనీ ఓల్డ్ బాటిల్స్ అనేక 35 ఇయర్ లాంగ్ ఇయర్ ఆయన 25 35 వర్షాలగ కడకరే పళయ పుట్టిలే పార్కలం పాత సీసాలు ఆయన 35 ఏళ్ళని చట్ల ఇంట్లో పడి ఉంటాయి ఓల్డ్ టిన్ పళయ టిన్నులు పాత టిన్నులు ఓల్డ్ షూస్ పళయ షూకల్ పాత షూలు ఓల్డ్ క్లోత్ పళయ తుణిలు పాత బట్టలు ఓల్డ్ ప్లేట్ పళయ తట్టులు పాత ప్లేట్లు ఓల్డ్ టీపాట్ పళయ టీపాట్ పాత టీపాట్ ఓల్డ్ బ్రోకెన్ చైర్ లైన్ చైర్ ఆయాలు నొరుంగుండ విధమాగే చేప సీసి చైర్ పాత కురిగి ఇరిగిపోయిన కూల్ ఓల్డ్ స్పూన్ ఎవరీథింగ్ ఓల్డ్ లైన్ చైర్ అలా పళయ విధమాగ కరండి ఎల్లం పళయిది అప్పటియే కడకు ఆ విధంగా పాత గంటలు పాతవి అన్నీ ఆ హార్డ్ ఇన్ సమ్వేర్
என்ன சொல்ல காரணம்? ஆ ஏதோ ஒரு மூலையில கொண்டு போய் பத்திரமா பந்தோசா மரத்தை வைத்திருப்பார்கள் எல்லாம் பழைய கூட்டாளிகள். And that's why we don't like to give up these old ways, old habits, old custom, old manners. அதே பிராரம்பம் பழைய வழிகள் பழக்கங்கள் மாதே பிராரமாக முறைகள் எல்லாவற்றி விட்டுவிட நமக்கு பிரியமே கிடையாது. மாமூலாக பாத அலவாட்டு பாத அபியாசம் பாத யக்க கோரிக்கை மனம் வதிலிபட்டதற்கு இஷ்டப்படவும். And that's why you don't know the power of God's mighty hand. ஆயாதர் கர்த்தராயிட கர்த்தருடைய பராக்கிரமான கரத்தினுடைய வலிமை நீங்கள் உணராது இருக்கிறீர்கள். அம்முனபட்டே தேவனுடைய பராக்கிரம You still live a life of defeat and shame and failure. Only when come on, tavaraar jeevi matan ne jeevi kiriyal. Anu bataye ne dwar kinkar abaye jeevi tamula word par jeevi tamula. Lord, let him by the hand far away with him. Anala ne kramatik ma dura maage karante pidi te kundu manar karthe. Anu bataye prabhu atari uhi galat atari dura maage thod kar koi. I thank God, He delivered me from all the old things. Ayal isagala pade kore ne katre ne vidu ne kitu vidu tila pannu ka avar chudi kire. ప్రభువు వందనము చెల్లిస్తుంటాను పాత సంగతులన్నిటిలో నుంచి విడుదల చేస్తున్నాడు. హాస్ హి డెలివర్డ్ యు? అవర్ములు అవనమా విడివిచ్చుకరారా? ఆయన నిన్ను విడుదల చేసనా? ఓల్డ్ హ్యాబిట్స్ పడే పడకంగల్ పాత అభ్యాసం ఓల్డ్ ఫ్రెండ్షిప్స్ పడే స్నేహంగల్ పాత స్నేహం ఓల్డ్ లాంగింగ్స్ ఓల్డ్ అంబిషన్ పడే పేరాశలు పడే ఆశావాసంగల్ పాత కోరికలు పాత ఆశముండి ఆల్ ఓల్డ్ అసోసియేషన్ వి సెవెల్ ఆఫ్ సిన్ అండ్ డార్క్నెస్ పాపం ఇరుళిని సంబంధమైన పడే ఉరవాడుగలలా పాపముతో కూడిన పాత సంబంధ సహవాసములన్నిటి నుండి దెన్ వి ఆర్ టోల్డ్ ఫర్దర్ మరిడి ఎన్న సొలపడిగ నమకి తిరిగి మనకి ఏం చెప్పబడినది దెన్ హి హస్ స్పిట్ ఆన్ లైఫ్ அவருடைய கண்களில் உமிழ்ந்தார் வாரி கண்ணுல மீத உமிழ்ந்து that is something he doing it அவர் செய்கிற மூன்றாவது காரியம் அவன் ஜெரிகின்ற மூன்றாவது காரியம் he again will find everything is for a purpose there ஆனால் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமோ ஏதோ நோக்கத்து முன்னிட்டு தான் பாருங்கள் நீங்க சூஸ்துனா அவன் ஜெரிகின்ற பத்தி காரியம் ஏதோ உத்தேசத்தோட உனக்கு it's only when we want to show our hatred for somebody or contempt we spit upon him ஆ செல்வமே நமக்கு வெறுப்பும் அலவென்றால் அதுமாக அதே அதிர்ச்சி உண்டாய் விட்டால் அப்படியே அப்படியே துப்புகிறோம் அவர் மீது எப்படியே ஒரு விஷயத்தின்டி மனக்கு தேசபாவம் அசூய உண்டு அப்படி அதன் மீது உமிழ்வைட்டானே பேச of human being express our hatred and inward contempt பகை நம்முடைய அதிர்ச்சியா இந்த விதமான விரோத தன்மையே விதமா மனுஷனா அவிதமா துப்புகிற மூலமாக காட்டி விடுகிறோம் ஆ விதமாக மன ஹோதய அந்தரங்கமான ஆ யக விரோத பாவமுனு The Lord just died was spat upon for you and me. ஆக கர்த்தராயேசு உங்களுக்கு எனக்காக அமர்த்தப்பட்டார். அவரே இயேசு கிறிஸ்து நீ निमितத்தம நா பதிலு உண்மையேயடனும். He bore every reproach. ஒவ்வொரு நிந்தி அவரே சகித்தார். அதி நிந்தரும் ஆయన భరించను. And the disciple is not above his master. ஆனாலே சீஷன் எஜமானுக்கு மேற்பட்டானல்ல. சீஷுடு போதகுருக்கంటే అది குரு காது. Matthew gospel please. மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவார்த்த. And chapter 10. 10th அதிகாரம் 10th அத்தியாயம். And the verse 24. 24th வசனம் 24th வசனம். Matthew gospel Matthew's sesham Matthew's war 10:24 24 the servant not above his master now the servant above his lord 25 enough but the servant to be his master and the servant lord if they call the master of the other book how much more shall they call them of the household Matthew 10th adhyayam 24 25 சீஷன் தன் போதகனிலும் வேறகாந்தன் எஜமான் மேற்பட்டவன் அல்ல சீஷன் தன் போதனை போலவும் வேறக்கான் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் வீட்டு எஜமானே பெயர் சபு என்று சொன்னார்களானால் அவன் வீட்டார் அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா மத்தேயு சுவார்த்த 10:24 சிஷ்யுடு போதகுடு கண்டே அதிகுடு காடு தாசுடு எஜமானு கண்டே அதிகுடு காடு சிஷ்யுடு தன போதகுடி வரை தாசுடு தன எஜமானு வரை உண்டின காரணம் இன்றி எஜமானுக்கு பயல்ஜேபூரனி வாரு பேரு பெற்றி இன்னெடலா ஆயிரம் இன்றி வாருக்கு மரிமிஸ்தியா பேரு பெற்று கதா மத்தேயு சுவிசேஷம் மத்தேயு சுவார்த்த and 27 27th அதிகாரம் 27th அத்தியாயம் from the verse 29 29th வசனம் முதல் 29th வசனம் வரை to the verse 31
Responsibly. When they plaited the crown of thorns, they put it upon the head. He in the hand, right hand. They bowed the knee before him and mocked him, saying, "Hail, King of the Jews." They spit upon him. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிலசில அடித்தார்கள் கூட்டி. They mocked him, they took the robe off him and the old raiment upon him. That's how they dealt with him. இவ்விதமாக ஆண்டவர் விஷயத்தில் அவர் நடந்து கொண்டார்கள். பிரபு விஷயம் அவர் பிரவர்த்தார். They plaited a crown of thorns. அதனாலே அவர் முள்முடி அவர் மேல் வைத்தார்கள். அவரது தலைமையில முன்ன கிரீட்டம். They mocked him. அவரை பரியாசம் பண்ணினார்கள். And they spat upon him. அவர் மேல் துப்பினார்கள். அவர் மேல் பூமி வீசினார்கள். And they scourged him. அவரை அடித்தார்கள். அவர் ரெலுக்குவார். And they reviled him. அவரை வைத்தார்கள். அவர் எகத்தாரி செய்தார். Now scripture says clearly that the disciple he is not above his master. Aya sishan bodhanile meppettavanalla endra veda vaakku solugirathu. Lekinum spashtanga cheppindi shishudu bodhakulu kante adikudu kaadu. You are really willing to be delivered from the old things. Palaya kaalile neenga unmayave vidiyikapada vendum endra viruppamanal. Vastunga nee paatha vaattin chudadala mandala ishtam undu. Then for some time, maybe some days or weeks or months or years, you are going to be reproached by your friends or relations. Aya sila naatkalo sila nerangalo sila naatkalo alla vaarangalo maadangalo varshangalaga kuda sinegalaga kandippaga nindikapada palavigiran endra nyavathil veyungal athlaithe neeyokka bandhulu dwarano snehithulu dwarano evar dwarano koni vaaramulo lek koni maasamulo lek oka samvatsaram varaku ee vaarunga ninda nindinchabadadu. They will spit upon you. Ungal mel thuppuvargal. Vaaruni meeda ummi vesuvaru. They will reproach you. Ungala nindippargal. Vaaruni nindinchabadadu. They will mock you. Ungala pariyasamanavargal. Vaaruni apahasi. They will hate you. Ungala pagaippargal. Vaaruni dveshinchabadadu. They will falsely accuse you. Thavaraga ungal mel kutram chaattuvargal. Abaddhamaga nera roopam. They will threaten you. Ungala bayamuruthuvargal. Vaaruni bedirinchadaru. Do everything to worry you. Ungala kalakkadike ella kaarini seivargal. Ungala kalara parichadaniki anni vidhamaina parulu chestaru. How are you going to do that? Will you rebel or rejoice? Before that man could see the sight, he must be willing to be spat upon. அந்த மனுஷர் இது பார்வையடை முன்பதாக துப்பப்பட ஆயத்தமா இருக்க வேண்டியதா இருந்தது. ஆ மனுஷோட திருஷ்டி பந்தக்க முன்பு அதன் முகம் மேல உமிழ போட்டு இஷ்டப்படணும். And you find as you begin to see things spiritually more clearly, ஆவிக்குரிய பிராரமா காரியங்களை தெளிவாக பார்க்க தொடங்கும் போது பாருங்க, ஆத்மீய சங்கத்தோட சேவையா சூழ்ச்சி பிராரம்பிச்சினப்படு, And you want to obey God fully, ஆயா முழு பூரணமாக கத்திர கீழ்படிய வேண்டும் நீங்கள் விரும்போது, நீ தேவனுக்கு பூர்த்தியா லோபட கோரே you will be persecuted. நீங்கள் உபத்திரப்படப்படுவீர்கள். நீங்கள் சாபப்படுத்தப்படுவீர்கள். And mock ridiculed. ஆய பரியாசமனப்பட்டு சக்கனமனப்படுவீர்கள். பரியாசம் ஏதாலும் செய்யப்படுவீர்கள். And that's why many persons have gone back. இவ்விதமாக செய்யப்படும் போதுதான் அதன் பிறகு அநேகர் பின்வாங்கி போனார்கள். அங்கு போயிட்டு சால மந்தி வச்சு எழுதி போயிட்டு They could not bear their mocking or reproach. Arriving even for a few days. சில நாட்கள் பரியாச சக்கரமானப்படுவதே அவர்களால் சகிக்க முடியாமல் போய்விட்டார்கள். வார் கொண்டு தினவரையும் சரி ஏகத்தாலி அபஹாசம் நின்று பரிசலாக போயினாரு. But the privilege and honor to be reproached. ஆனால் நிந்திக்கப்படுவது ஒரு சாக்கியம் மட்டுமல்ல கனமாக இருக்கிறது. அயிதே நிந்தனு பரிஞ்சதுல ஒரு கனத ஆதிக்கத்தை மனக்கு வருகிறது. First the please. ஒன்று பேதரி மதடி பேதரு. And chapter 4. நான்காம் அதிகாரம் நான்காம் அத்தியாயம். And verse 14. 17ஆம் வசனம் பதினான்காம் வசனம். You be reproached for the name of Christ. Happy are ye, for the spirit of glory and of God is upon you. ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம். நீங்கள் கிறிஸ்து நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியான மகிமையான ஆவியான உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். மொதடி பேதுரு 4:14. கிறிஸ்து நாமம் நிமித்தம் நீர் நிந்தப்பாலை நிடல மகிம ஸ்வரூபேன ஆத்மா அனக தேவனுடைய ஆத்ம மீ மீது நிலைத்துனாரு கனக மீரு தனிரு. Be prepared to be reproached throughout lifetime. உங்கள் ஜீவிகாலமெல்லோ நிந்திக்கப்பட நீங்கள் ஆயத்தமாயிருப்பீர்களாக. நீ ஜீவித காலம் அந்தை நிந்தின்சபவுட்டானுக்கு நீங்கள் சித்தப்படி உண்டு. The more you obey, the more you will be reproached. எவ்வளவு அதிகமாக அவர் கீழ்ப்படுகிறீர்கள் அவ்வளவு அதிகமாக நிந்திக்கப்படுவீர்கள். நீ அந்தகா லோபடுதவோ அந்தகா நிந்தின்சபடுதவோ. That would be experienced in the past 25 years. கடந்த 25 ஆண்டுகளிலே நாம் அனுபவித்து வந்த காரியம் அதுதான். கடந்த 20 சாத்தோலமே அனுபவிச்சதுவே. The more we decided to obey, the more we will approach. எவ்வளவு அதிகமாக கீழ்ப்படியவன் தீர்மானிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நிந்திக்கப்பட ஆரம்பித்தார்கள். மனம் எந்த எக்குவா எனக்கு லோபடுதான் தீர்மானம் செய்துனோம் அந்த எக்குவா நிந்தின்சபடினோம். But horrible thing happened said about many of us.
Because they were baptized in the name of Lord Jesus Christ. For example. Ayal drishana maage katra yesu naamathinale anegana mele gnanasaram pannapadana nimittam avargal kurodama evlo bayangaramana kaaryam ella solapadra aarambithile. Prabhu Yesu Kristu lobadi manalokondru baptisthum chistunnannu gaanu. Etuvanti bhayankaramaina viparitamaina venti aayaka nindalu maatalu cheppinaru. When they were living in sin, they never bothered about them. And avargal paavathile jeevithukondra samayathile inda pariyasamaina nilla inda vagayilo kavalapadaville. Vaaru paavamlo jeevinchina kaalamlo okka maata kuda avaru cheppale. When there are so many sinful friendships, parents never care for it. Aayal paavamaana snehangal aneyina samayathile petrol adai patti porupaduthe kedaiyadu. Aneka paavam snehamulu vaaru kaligudinappudu thalivelalu okka maata kuda cheppaledu. And when their brother and girls put on these shameful clothes, they never bother about it. Angadeya kumaran kumarthigalo vekka kedaana thunigale andi ulumbod adai patti oruvarum avaru kavana seluthave illai. Baalulu baarikalu sidukaramedili aayaka vasthulu dharinchinappudu okka maata kuda cheppaledu. Only when they began to obey the word of God, then these so called godly parents began to persecute their children. Anal avar thangude pillegal devadasikalpadi bodor udane vidamaga andha pillegale indha vidamaga devabhaktil sollikolligira vidamaga petrorgal upathram aarambithaargal. Eppudaithe devudu vakyam poorthiga lobadani var thirmanam chestunnaro ee namakarthamulaku devabhakti kaligina tarivanulu aayaka kumaru kumarthulanu hinsinchadaniki prarambhistunnaru. Even so called pastor did that. Aayale paadirulanu sollikollinadu avadama seidirukkar namakarthamaina paadirulu saha cheyadu. God's word. Adu kattrude vasanam. And that's why Lord Jesus has spared upon the man that day. அதனால அந்த நாளிலே அந்த மனுஷமே கர்த்தா இயேசு உமிழ்ந்தார். அனுபவத்தியே பிரபு இயேசு கிறிஸ்து வார் ஆ வெற்றிபை உமி வேசினார். He told him beforehand. இதற்கு முன்பதாவே அவர்களை அறிவித்தார். முன்பதானே அதுக்கு செப்பினார். How you are going to be hated, despised, reproached, the curse because we had by Lord's hand. அவர் கர்த்தருடைய கரத்தினால் நீ பிடிபடுவினாலே இனிமேல் எவ்வளவாக உபத்திரமனப்படுவாய், அதே பிராரமாக சக்கரமனப்படுவாய், கேலிமனப்படுவாய், நிந்திக்கப்படுவாய் என்று கடையாளமாக உமிழ்ந்தார். அவருடைய பலமான ஹஸ்தம் துவாரா அதனை பட்டுக்கொள்ளப்பட்டு துவாரா ஏ விதங்க நிந்தின்படி அவமானப்படுத்தபடி பல விதங்களுக்கு அபஹாசிக்கப்படணும். Put his hand upon him. அதனால் அதன் பேர் தம்முடைய கரத்தை அவன் மேல் வைத்தார் என்று வாசிக்கிறோம். தர்வாத அதன் மேல் செயின் உண்டுனாடு. But he held him by the hand. முதலாவதாக அவனை கரம் பிடித்து அவனை கையை பிடித்தார். முதலாவது சேதினை பட்டுக்கொண்டாடு. Led him out of the town. அந்த கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார். He spat upon him. அவன் கண்களை உமிழ்ந்தார். அதன் முகம் மேல் உமி வேசனும். Then he laid the hand upon him. பிற்பாடு தம்முடைய கரத்தை அவன் மேல் வைத்தார். அப்பொழு வான் மேல் சேதினு உண்டு. He was saying to him. அதனால் அவனை பார்த்து சொல்கிறார். ஈ விதங்கா Now I am fully one with you. அதனால் இப்போது முழுவதுமாக உன்னோடு ஏகோபித்திருக்கிறேன். இப்போது நான் பூர்த்திகா நீதோ ஒகட்டிகா உன்னா. Now I am able to bear all your burdens. இப்போது உன்னுடைய பாரங்களாவது நான் சுமக்கக்கூடியனாய் இருக்கிறேன். இப்போது நீ பாரங்களையும் நான் வகித்துக்கலாம். Now you can roll up all your burden upon me. ஆயாலே உன்னுடைய பாரங்களாவது என் மேல் புரட்டி போட்டு விடு. இப்போது நீ பாரங்களையும் நான் இதுக்கு நெட்டிவேயும். All your fears. உன்னுடைய கவலைகளெல்லாம். நீ சிந்தலன். All your needs. உன்னுடைய தேவைகளெல்லாம். அக்கறல நீயும். I am one with you. நான் உன்னோடு ஏகோபித்திருக்கிறேன். As your friend, to bear everything with you. We become perfectly one with him by going unto him. You won't come across any other friend so loving and so sweet. இந்த அரணியமட்டுவின்டி சேரித்துனி மரியக்கினில் கண்ணுமரலேவு. And that's why he says in John Gospel. அதனால் தான் யோவான் சுவிசேஷத்தில். அந்துனு பட்டிய யோவான் சுவார்த்தலோ. In chapter 15. John chapter 15. Henceforth I call you not servants, for servant knoweth not the Lord doeth. I have called you friends. யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்வதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதென்றேன். ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றை உங்களுக்கு அறிவித்தேன். யோவான் சுவார்த்தை 15:15 தாசுரு தன் எஜமான் செய்வாரி நான் நெருங்கடு கனக இக்க மேம் தாசுரனு பிளவக்க ஸ்நேகிதனு பிளத்துனாம். ఎందుకనగ I have called you friends. நான் உங்களை சிநேகிதன் அழைக்கிறேன். நேரும் சிநேகிதனு பிளத்துனாம். For the servant knoweth not what his master doeth. வேலைக்காரன் எஜமான் செய்வதை அறிய மாட்டான். தாசுரு தன் எஜமான் செய்வதை எரகடு. When we go to him as friend, we can talk him freely as friend. And he will reveal to us many, many hidden mysteries. As he said to Abraham,
before we sang Sodom and Gomorrah. அதனாலே சோதோம் குமாரை ஆண்டவர் அழிக்கும்போது ஆபிரகாமை காண்டது அறிவிக்கலையா? சோதோம் குமாரரான ஆசீர்வதிக்கும்போது ஆபிரகாமை ஆண்டவர் அறிவிச்சினட்டோ. Book of Genesis. ஆதியாகமம் ஆதிகாண்டம் and chapter 18. ஆதியாகமம் அதிகாரம் 18வது அத்தியாயம். Genesis chapter 18. ஆதியாகமம் 17. 17வது வசனம் 18 17. ஆதிகாண்டம் 18 17. Lord said, shall I hide Abraham that thing which I do? நான் செய்ய போகிறதே நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ 18. அப்படி யெகோவா நீ சிலேவோ காரண ஆபிரகாமுக்கு தாச்சுதனா? ஆபிரகாம் இஸ் கால்ட் காட்ஸ் ஃப்ரெண்ட் ஆன் த்ரீ ஒகேஷன்ஸ் இன் த வார்த்தை ஆஃப் காட். மேலே மூன்று இட சமயங்களிலே ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய வாக்கியமுல ஆபிரகாம் மூன்று பரியாயம் தேவனுடைய சிநேகிதுடன் கிரோபடினாடு. அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் வி கால்ட் ஹியர் ஃப்ரெண்ட். ஆகையால் இங்கே நாம் எல்லோரும் அவருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இக்கட மனம் அந்தரம் கூட தேவனுடைய சிநேகிதுடன் கிரோபடுகிறோம். தட்ஸ் வை ஹீ நவ் புட் ஹிஸ் ஹேண்ட் அபான் ஹிம். அதனால் தான் இப்போது ஆண்டவர் அவர் மேல் கரத்தை வைத்தார். To assure him of the love and affection and friendship and oneness. அவருடைய அன்பு பாசம் சிநேகத்துவம் அதே பிராரமாக ஏகோ அவிதமாக ஒருமன பாட்டை காட்டும்படியாக கரத்தை வைத்தார். பிரேமையும் மக்குவையும் ஆயக்க ஸ்நேகம் யொக்க ప్రాముఖ్యతను నిశ్చేత చూపించడానికి దేని క్వశ్చన్ హిమ్ పిల్పాడు అవని కేల్కరారు అప్పుడు ప్రశ్నించిన హి ఆస్క్డ్ హిమ్ ఇఫ్ హి సాట్ నీ ఏదాలు కాంగ్రాయా అని కేటార్ నీ కనబడుతున్నదా అని అడిగినాడు మార్క్ 8:23 మార్క్ 8:23 మార్క్ 8:23 నా హి న్యూ ఫుల్లీ వెల్ హి నా సీ క్లియర్లీ ఆనాలే అవనికి ఎలా నందా తెలియలేందే ఆండరికే నందా తెలియం ఆని తెలియన పూర్తిగా అతడు దృష్టి లేదని బట్ వాట్ పర్పస్ ఇప్పుడు క్వశ్చన్ ఏదో నోకతే ముందు తాను ఒక కేళి కేల్కరారు ఆండవర్ ఉద్దేశంతో ఈ ప్రశ్న He asked him if he saw it. அவனாலே எதையாலு காண்கிறாயா என்று கேட்டார். நீக்கு ஏமையன கனபடுச்சுனதா? Verse 24. அவன் நேரிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான். 24 வாடு கண்ணுடைத்து மனுஷனா கனபடுச்சுனாரு. செத்தவளை நடுச்சுனட்டுதானே கனபடுச்சுனாரு. 25. அவர் put hand again upon the eyes and made him look up. He was restored and he saw everyone clearly. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுத்தமடைந்து யாவையும் யாவரையும் தெளிவாய் கண்டான். அந்த ஆயிரம் மரணா தன சேத்துல வாரி சொன்ன மீது உண்டுகா వాడు తేరు చూచి కుదుర్చబడి సమస్తము తేటగా చూడసాగి. నౌ మోస్ట్ ఆఫ్ యు హావ్ ది గాసిల్ లైక్ మైన్. ఆనాలే మీలో అనేకరికి ఎన్నడే కన్నాడి పోంద కన్ను కన్నాడి ఉంది. మీలో చాలా మంది నావనే అర్థములు కలిగి ఉంటున్నారు. ఐ గో టు అప్లికేషన్ టు గ్లాసెస్. ఆనాల విధమాగే మీరు కన్నాడి కారణండే పోయి కన్నాడి వాడ పోయింబోది ఎప్పుడైతే నీ అర్థములు కొరకే వెలుతుంటున్నావో పదవదే పుటే జస్ట్ ఏ బ్లాక్ ఫ్రేమ్ ఆఫ్ యు. ఆనాల విధమాగే ఒంద కన్నాడి ఇల్లాద విధమాగ ఒక ఫ్రేమే పొడుగరా. ఒకవేళ అర్థము లేకున ఒట్టి ఫ్రేమ్ తీసుకొచ్చి నీకు పెడతారు అనుకో. అండ్ ఎప్పుడు నౌ కెన్ యు సీ దట్ నౌ? ஆனாலே வல்லன் அப்படி அவிதம் ஒரு ஒரு ஒன்றுக்கு ஒரு கண்ணாடி பார்த்து இதை பார்க்கிறாயா அதை வாசி ஆயுக்கு ஓகே தான் பெற்றேசி அப்புறம் அன்றைக்கு கனபடுத்துனதான் எடுத்தார் நாட் ஜட் இன்ன விதமாக சரி சரி வரவில்லை இங்க சரிக்கு கனம் இப்போ செகண்ட் லென்ஸ் ரெண்டாவது லென்ஸ் போடுகிறான் ரெண்டாவது நவ கேன் யூ சீ இட் தெரியுதா தெரியுதா சூடுவோம் இன்ன கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அதிகமாக வேண்டும் கொஞ்சம் லென்ஸ் தேர்ட் ஒன் இது மூன்றாவது போடுகிறான் அப்புறம் மூணாவது நவ கேன் யூ சீ இட் இப்போ தெரியுதா எஸ் 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 ஆமா only a lie அது அது பொய்யா அது அபத்தம் Rather than saying truthfully, I can't see clearly yet. இன்னும் தெளிவா காண்ப காண முடியவில்லை என்று அவர் சொல்லுக்கும் பதிலாக கனபடுவதில்லை என்று அநேக விதமாக தொல்லை கொடுக்க மாட்டால் ஆமான்னு சொல்லிவிடுகிறார்கள் அபத்தம் செப்பாஸ்தான் மங்களா பொறுக்க முடியல இந்த மாதிரி அங்க நடந்து கொண்டாயே பொறுக்கத்தான் முடியாது அப்படி அசார் பெற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு வந்தாலும் சரி go on saying I can't see yet innin telivaa illa innin telivaa endraga neenga udamal solli kaan theriyamattuma sollikonde irunga neenga thedaga kanavadu varaku inga na kanavadu illa nu cheppalsunadi many of us tell lies before god nammila anege devarukku va poi
Don't confess our true condition. Sometimes you see a man in the street. And you question him. Can you tell me the road to Kirpak? Now saying I don't know. They tell lies. It's over there. That is wrong way. They won't tell the truth. They could have said, I don't know. But that's their nature. They don't want to confess, they don't know. Oh, when we go before God, don't hesitate to confess your need of Him. When you can't see clearly, say you can't see clearly. As you require a second touch, third touch, fourth touch, any touch. There he is revealing to touch us. He will never send away empty-handed. If we all go to confess before Him our failure and fault and shortcoming and defilement. Because only by that confession we can be made to see clearly. And that's what Allah said. He asked him if he saw art. Please do not hide and cover your condition from your loving Savior. Because he is willing to forgive and pardon and cleanse and purify. And just as he gave new eyes to the blind man, he will give us also everything new. Not only eye, but everything. Eye to see the glory and beauty. Ear to hear his voice. Lift to praise Him. New strength to bear the burden. And new wisdom to those mysteries. He'll give you all things new. And you find all your habits and manners changing completely. There's no need for anybody to say to you. Now some years ago, a young man came to me before his conversion. With a very long mustache. With a double comb.
It came down, went up again, came again, went up. அது சூரன் மீசை அக்கம் அவிதமா அப்படி வந்து இங்க கீழ வந்து திரும்ப மேல போய் அங்க அடிச்ச எத்தனையோ சூரனால மீசை அப்படி வச்சு விட வந்தான் பாருங்க. When he came to see, talk to me, அதனால அந்த வாலியே அந்த சூரன் மீசைக்காரன் வந்து முன்னால வந்து உட்கார்ந்த போது How time you were playing with a mustache? அதனால உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க மேல பாருங்க அவிதமாக அவிதமா சுருக்கொண்டே இருக்கிறார் என்ன பேசும்போதெல்லாம் மீசை முறிக்கொண்டிருக்கிறார் ஆசாமி நாதோ சம்பாஷிச்ச சமயவந்தத்துல மிஸ்டர் ஓடிபெட்டுச்சுனார் பட் லாஸ்ட் ஸ்போக் டு ஹிம் ஆய கர்த்தர் அவரோட பேசினார் பிரபு அவர்தோ மாட்டார் வண்டபுலி பான் அகைன் அற்புதமா மறுபரப்படைந்தார் அற்புதமான நிலையா திருக்கு ஜென்ம நெக்ஸ்ட் டே ஹி கேம் டு மீ அடுத்த ஆண்டு வந்தார் ஆதின ஒரு நாள் அங்க போச்சு நீ மூட்டை ஹங்கி டவுன்வர்ட் ஆனாலே மீசையா அப்படி போது கீழே இப்படி வேணுமா தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த விதமாக இத்தோட மிஸ்டர் இப்படி செஞ்சு கை போயிரு ஹார்ட் ஐ கேம் டு மீ மூணு நாள் ஆனது வந்தா மூணு நாள் அடைச்சான் ஹாஃப் வாஸ் கான் ஆயா பாதியா பாதி மீசை போய் விட்டது பகல் மீசேஸ்னா அது ஃபோர்த் ஐ கேம் டு மீ அப்ப நானால வந்த போது நான்கு வந்து வந்துறான் ஆசி கான் ஆனாலே மீசி இருந்த இடம் தெரியல அந்த விதமாக ஆகி விட்டது ஐ நெவர் டோல்ட் ஹிம் நான் அவருக்கு அந்த மீசே எடு என்றா சொல்லவில்லை I never said about him. But I found the whole thing changed. It happened, changed, clothes changed. Here's everything changed. As it happening, உலகத்தில் எல்லா பாலடை விதமான காரை சந்திப்பதை பார்த்து வருகிறேன் அவர் உங்களுடைய பிடித்துக் கொள்ளும் போது அவர் பரிபூர்ணம் கூட மாற்றி தர வேண்டும் மாற்றி தர வேண்டும் சக்கர காரில் பீதாங்களுக்கு கொடுப்பா சமஸ்தம் குழப்பவி Have you become such a new person? And are you constantly conscious of God's hand in your hand? If so, then no need to worry. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சிந்திக்கவல்சின அவசியம் இல்லை and to be afraid பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்படும் அவசியம் இல்லை and to be anxious வாஞ்சியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிந்திக்கவல்சின அவசியம் இல்லை இது மாட்டி ஹேண்ட் அது வலமையான கரம் அது பலமான ஹஸ்தம் இது லவ்விங் ஹேண்ட் அன்புள்ள கரம் ஆளுகள ஹஸ்தம் இது ஸ்கில்ஃபுல் ஹேண்ட் சாமர்த்தியமுள்ள கரம் இப்பொழுது தகவல் இது நியர் பீத் ஹேண்ட் அது ஆளுகள கடாப்பட்ட கரம் ஆயக்கே மர்சீலத்தோ குத்தப்பட்ட ஹஸ்தம் லீட் யூ த்ரூ சேஃப்லி ஆயா பத்திரமாக நடந்து கொண்டு போகும் ஆய் பத்திரமா நடப்பின் ஹஸ்தம் எனி டார்க் வேலி எந்த இடான பள்ளத்தாக்கு என்றாலும் சரி ஏதோ சீக்கிரம் It's quite true. Have you seen such a touch? Have you begun to see clearly, hear clearly, speak clearly? And think clearly. And live clearly. கிடையாது The only one way. That's the only way to enjoy full salvation. And that's why you find so many so-called believers living a life of spiritual barrenness and defeat. சங்கீதம் 78
And verse 72. So he fed them according to his heart and got them by the skillful of hand. Even avargalai than iruviyathinbadi unmaiyinbadiye meethi than kaigalin thiraminal avargalai nadathinan. Andhu yathathavudu vaan paalinchenu kaaryamum nerpare vaare nadipinchenu. That's why he want to hold you. Avargal than avargalai patti pidithukolla virumbugirar. Andhu patti aayin pattukona koruthunar. To feed you and to lead you. Avargalai vaan meethi kodukkumbadiya nadathumbadiya virumbugirar. Aayin poshinchi nadipinchuga koruthunar. Now shall we pray? Yavamanavum prarthinchadamu. And please we beg you not to move during prayer. Yavamaneya samayathile engalai kenji kelkuro dayasi yaaradu elundu poi vida vendam. Nenu bratimilaarthuntunnam dayachesi prarthana samayamlo evarunu kadalakkendi velli pokandi. Our loving Heavenly Father, Anbulla Paramapidave, Paralokamunnu Priyamaina Thandri, in the name of Lord Jesus, our Savior, we thank thee for thy word. Kathra Yesuva naamathinaale mele vasanthuka thudikkirom. Maha Prabhuvina Yesu Kristu naamapadi nee vaakkiyam koraikai vandam chelisthu. Thank thee for thy loving presence. Prambana samagathuka thudikkirom. Nee prayamagala samukavunu patti vandam chelisthu. Thank thee for thy willingness to welcome all of us. Engalara varaverku priyamaayirupirkaam thudikkirom. Mammulu andarini aahvaaninchadaniki nee ishtapadutunnandhuku vandam chelisthu. Thank thee for thy longing to hold us by the mighty hand. எல்லாவற்றிலும் தூரமாக விட்டவர்களை கொண்டு போக செய்யும் வாதாவரணம் தூரம் தீஸ்கொண்டு போவார்கள். They were completely from all old habits, associations and friendships. பழைய பழக்கங்களோ உறவாடுகளோ அளவென்றால் விதமான எல்லா சம்பந்தங்களையும் வெளியே கொண்டு போக முடியாது செய்யும் தலவாற்று சம்பந்த சகவாசம் அன்னிட்டு தூரமாக தீஸ்கொண்டு போவார்கள். Rejoicing in every reproach. Name Lord Jesus naamathinaale ella ovvarigal nindrigalukku melaga santoshapidumbadiya seidharalo Prabhuvin Yesu Kristu nimithamai andaru prabhuvani yokka nindal bharinchu santoshamuga undiraga and that fully identified him as a friend sneehidrage muttumudi avarodu kuda yevoobithiruka seidharalo nimmu poorthiya sneehithiruvala prabhuvinito poorthi aikya patthukarunga and becoming a new completely arivunavaga pudidaga seiyum ariponamenadanga noothanamuga cheyabaduga he clearly speaking clearly eliva kaanam teliva ked சற்று நேரம் எழுதமா இன்னும் தொடர்ந்து தயச்சே ஜபத்திலே தரித்திருப்பீர்களாக தயச்சேசு கொஞ்ச சமயம் பிரார்த்தனல உண்டு யாரு தயசு எழுந்து போய்விட வேண்டாம் கதலக்கண்டி அண்ட் கீப் ஐஸ் க்ளோஸ் உங்க கண்களை தயசு மூடிக்கொண்டே இருங்கள் தயச்சேசு நீ கண்ணு மூசுக்கொண்டி லார்ட் டீலிங் வித் யூ கர்த்தருங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார் பிரபு நின்னு சந்திஸ்துன்னாடு சோ ஃபார் He had not yet held you by the mighty hand. இம்மட்டுமாக வல்லமையான தம்முடைய கரத்தினால் உங்களை பிடிக்காமல் இருந்திருக்கும் பட்சத்தில் இன்றுவரைக்கும் ஆயன பலமையான ஹஸ்தமுத்தோ நீ பட்டுக்கொண்டேது. So you haven't felt the loving presence. அவருடைய அன்பான சமூகத்தினங்கள் இம்மட்டுமாக உணராதிருப்பீர்கள் என்றால் இன்றுவரைக்கும் ஆயனக்கு பிரேமகள சமூகமும் நீ அனுபவிக்கலேது. You haven't yet been transformed fully. இம்மட்டுமாக சம்பூர்ணமாக மாற்றப்படாதிருப்பீர்கள் என்றால் நீ பூர்த்தியாக மாற்றப்படலேது. This evening you want to be changed completely. அறிவுணமாய் இந்த பிந்து மாலே மாற்றப்பட வேண்டும் விரும்புகிறீர்கள் என்றால் இந்த சாயங்காலம் வந்து பரிபூர்ணமாயிருந்தால் நீ மாற்றப்பட கோருதே. Willing to be held by the loving hand. அவருடைய அன்பான கரத்தினாலே பிடிக்கப்படும்படியா விருப்பமாயிருப்பீர்கள் என்றால் ஆயன பிரேமங்கள் ஹஸ்தம் ద్వారా பட்டுக்கொணவரளை நீ கோருதே. You are sorry for your sin. உம்முடைய பாவங்களுக்கு காரியங்கள் துக்கப்பட்டு நீ பாவங்களை குறைக்க விசாரப்படுமோ. You want to be fully forgiven of your sin. உம்முடைய பாவத்தை பரிபூர்ணமாய் மன்னிக்கப்பட விரும்புகிறீர்களா? நீ பாவங்களை பூர்த்தியாக க்ஷமிக்கப்படணும் கோருதே. ஐயர் believing he died for your sins ore paavulaka maritaani viswasipinal endra ani paavulu koraga chani poyintunnaru nee namuchuntunnaru and rose again to hold you by the mighty hand ore valamyana kalathinaale pidikkumidiyavarude elundaarnu viswasipinal endral aayana balamaitune haastum ara thirigi nee koraga lechunnaru nee namite now you want to be held by the mighty hand ore valamyana karathaale kodu pidikkapada ungalukku viruppam aayana balamaina haastum dwara nee pattukonabadavanu korthe and held there forever aayana endennikku avargalai pidichikondirukkavanam enu virumbugiral endral ellappudu aayana haastamulo பட்டுக்கொண்டபடி அட்லே உணவளன் கோரிதே you want to experience இந்த விதமான அனுபவம் உங்களுக்கு வேண்டுமா இத்தி விதமான அனுபவம் கோரிதே தேவ ஜுகாண்டி சிவ ஹேண்ட் ஃபார் பிரேயர் தே ஜெவமணப்படும்படியா அன்பாய் தயசெய்து உங்க கர
கரத்தை நீட்டுங்கள் அஸ்லைதே பிரார்த்தனை குறக்கே நீ ஹஸ்தமும் பாய்க்கெத்துமோ we want to send you some pretty card for further help ஆயால் கூடலான் உதவிக்காக அச்சிடப்பட்ட சில கார்டுகளை உங்களுக்கு அனுப்பி வைக்க விரும்புகிறோம் நீக்கு மிகுந்த சகாயம் குறக்கே அஸ்லைன் சபரின் கொஞ்சம் கார்டுகளை பம்பிச்சனோம் they are available in different languages ஆயால் பல பாஷைகளிலே அவைகளெல்லாம் உண்டு Anybody else? Anybody else? நீங்கள் எங்கே இருந்தாலும் பந்தலுக்கு வெளியே உள்ளே இருந்தாலும் கரத்து தயசு உயர்த்துங்கள் நீர் எக்கட மனுசரி லோபல பயிட்டு எக்கட மனுசரி மீ சேத்தினி கனபடனுட்டு பைக்கெத்து Where you want English or Telugu or Tamil, kindly we show the language. இங்கிலீஷோ தமிழோ தெலுங்கிலோ எந்த கார்டு என்ன பாஷையில் வேண்டுமோ அன்பாய் தயசு கரத்து உயர்த்துங்கள் இங்கிலீஷோ தெலுங்கோ டேமிலோ ஏ பாஷையில் கூறினா கூட தயசு நீ Be sure you are given the language you need. என்ன பாஷையில வேண்டுமோ அந்த பாஷை சொல்லி நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களாக. ஏ பாஷையில கோர்ச்சுனாவோ ஆ பாஷை செப்பி తీసుకురమాకార్. English, Tamil, Telugu. English வேணுக இங்கிலீஷோ தமிழிலோ தெலுங்கிலோ. இங்கிலீஷோ தெலுங்கோ தமிழிலோ. Anybody else? Anybody else? இனி யாரால இருக்கலா இருந்தால் தயசு கரத்து வீட்டுங்கள். இங்க எவரேனா உன்னாரா தயசுசி And carry show the hand, I didn't know to be seen. காணப்படத்தகான உரையிலே பந்தலுக்கு வெளியே இருந்தால் தயசு வந்தா உயர்த்தி காட்டுங்கள் காணப்படனட்டு சேத்தின் பைக்கெத்தி உண்டு தயசேசி anybody has this இனி யாரால் இருக்கா தயசெய்த விதமா தாமதம் இல்லாமல் கருத்து விட்டுங்கள் இங்கா எவரேனா உன்னாரா தயசேசி காணப்படனட்டு சேத்தினெத்தி உண்டு yes anybody has இனி யாரால் இருக்கா இங்கா எவரேனா உன்னாரா anybody has இனி யாரால் இருக்கா இங்கா எவரேனா உன்னாரா Yes, anybody else, please? Inka yore no mara dai chesti. Ini yaaradu irukkeela? Inka yore no mara. And before you go away, can you give us back the bottom portion of the card with your name full address? Ayal engal edathu vittu sellum endraage ungala per vilasam ezhudumbadiyar edam undu adile theliva ezhudi anda baagathai maathra kilithu engalde koduthu vittu poga marandu vida vendam ikkana chini dai chesti velli poga mundu ee kaaryaka krindi baagunu poorthiga nee address raasi immu help out to pray for you and send you letter அந்த பெயர் விலாசத்தோடு கூட நீங்கள் தெளிவான விலாசம் கொடுத்தால் உங்களுக்காக விடாமல் உங்கள் பெயர் சொல்லி ஜெபமிடுவதோடு கூட இன்னும் ஆவிக்குரிய புத்திமெல்ல கொண்ட கடிதங்களையும் உங்களுக்கு எழுதி அனுப்பி வைப்போம் நீ பெயர் விலாசம் பிரார்த்தించుకొను తర్వాత మీకు సలహా పొందును ఒక ఉత్తరం పంపించుకొను సహాయపడును ఏం కాదు కార్య అండ్ యు వాంట్ ఇట్ విల్ యు ప్లీజ్ యువర్ హ్యాండ్ వెదర్ యు ఆర్ ఇన్ ద పండల్ ఆర్ అవుట్ సైడ్ పండలకుల్లే ఇందాలం పండలకు వెళ్ళి ఇందాలం కార్డ్ వేండు వరు దయసి తామనం ఇలావు శీకరమగే కరతి విత్తు మీరు వాంగికొడిరలాగ ఇందాల్లో ఉన్నను వెలపట ఉన్నను సరే నీ కార్డ్ కోరితే దయసి కనబడనట్టు నీ చేతిని పైకెత్తి ఉంచుము anybody else anybody else anybody anybody else irukireela yaara anybody else yaar endaalu seri inka evarena unnara yes anybody else inni yaara irukireela evarena inka evarena he'll here to touch you and hold you by the mighty hand ungale avar thodavu nammude valamayana karathinale pidithukolumbadiya kathra yesu irukkar aa ninnu mutti thana balamaina hastamtho ninnu pattukona korchunadu yes anybody else anybody else inni yaara irukireela irundalu yertungal inka evarena unnara evarena chethu choochinchabore vaaru come on to him and don't hesitate neengal avarude vaarungal thaamana manna vendam ayanga vendam aa yodukku randi vottudalo ganikandi janka kodadu you want any help to sign the card You can come forward after last prayer will help you. இந்த காலிலே ஒருவேளை கை கழுத்து தடுகிற விஷயத்துல உதவி வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்துக்கு பாடு தயசு முன் வாருங்கள் அப்போது இங்கே உங்களுக்கு உதவி செய்யப்படும் சகாயம் கோரித்து ஆகிய பிரார்த்தனை தர்வாத நீர் முன்னுக்கு ரெண்டு அப்படி மீது சகாயம் செய்யணும் This evening, or tomorrow morning. இன்று மாலையோ அல்லது நாளை காலையிலோ அந்த கார்டிலே உங்களுடைய பெயர் விலாசு உள்ளதை கிழித்து கொடுத்து விற்பாடு பெரிய பாகத்தை வைத்து அதில் உள்ள வேலையில் அவர்கள் வாசிப்பீர்களாக ராத்திரியோ லேக்கு உதய காலமோ ரேப்பு இந்த கார்டு மீது உள்ளவனுக்கு ஆ மாட்டும் வாக்கியம் சதுவும் You can't read yourself, get someone read to you. ஒரு வேளை உங்களுக்கு வாசி தெரியா வாசிக்க முடியாவிட்டால் மற்ற வாசி கூடியவர்களை கொடுத்து கேடு கேட்டுக் கொடுங்கள் ஒருவேளை நீ சதுவிட்டக்கு ராகப்போதே எவர் தோனையும் சதுவிச்சுக்கணும் And also, after you read the card, Confess every sin
small or great. அதனாலே இந்த காரணுள்ள காரணலாவது ஜெபத்தோடு வாசிப்பு பாடு பெரிய பாவமென்றால் சிறிய பாவமென்றால் எல்லோ பாவங்களையும் அவருடைய அறிக்கையிடலாக ఆది చదివిన తర్వాత చిన్న పాపమేనను పెద్ద పాపమేనను ప్రతిదాన్ని ఒప్పుకొనుము డోంట్ హోల్డ్ బ్యాక్ ఎనీథింగ్ అరికడాం ఒక భావతి మీరు వెయిట్కొల్లవేండా ఇంకా ఒక్క పాపమను సరే మీరు పట్టుకొని అట్లే ఉండవద్దు దెన్ థాంక్ ది లార్డ్ యు ఫర్ డై ఫర్ యు ఇవన మరికట్టే విరపాడగత్రా యేసు మీకు ఆ మరితుర్కాగే స్తోత్రం మన్నంగల్ ప్రభువైన యేసుక్రీస్తు మీ కొరకు చనిపోయినందుకు వందనములు చెల్లించుము దెన్ థాంక్ హిమ్ ఫర్ ఫర్గివింగ్ యు அவர்களை மன்னித்திருக்காக நீங்கள் அவரை துதிப்பீர்களாக நமக்கு மறித்தார்ந்த விசுவாசத்தை க்ஷணத்திலே நாம் மன்னிக்கப்படுகிறோம் நீ பதில் சனிப்போயின்னு நீ ஏ க்ஷணமோ நீ நன்னதோ வெண்டனே சந்தோஷம் பெருகும் And he comes for afterward. ஏதாவது உதவி வேண்டும் என்றால் முடிவிலே தயவுசெய்து முன்வாருங்கள். ஏதேனும் சகாயம் கோரித்து பிரார்த்தனையின் தர்வாத முன்னுக்கு ரெண்டு தயவுசெய்து. If so, if you haven't got the card you wanted, you keep at it. ஆனால் இம்மட்டுமா கார்டு வராதிருக்கும் பட்சத்திலே இனி வேண்டும் என்றால் இப்போது கூட நீங்கள் கரத்தை உயர்த்தி கொண்டே இருங்கள் அனுப்பி வைக்கப்படும் இந்த வரைக்கும் நீ கார்டு கிடைக்க போதே நீ தீர்மானம் சேர்த்து கோரித்து நீ காரணம் கோரித்து நீ சேத்து பயக்கெட்டும் Now those of you, even though you are born again, but not just seeing things clearly, not able to hear the voice of God clearly, you also call upon Him for a second, third or fourth touch. அதனால் உங்களில் யார் யார் தெளிவா சரியான பிராரமாக பட்சிக்கப்பட்டுள்ள விஷயம் இல்லாதவர்களாக இருந்து நீங்கள் அதிகமாக தெளிவாக காண முடியாமல் கேட்கிறதாக இருந்தாலும் ரெண்டு வரமோ மூணு வரமோ நான்கு வரமோ அவரால் தொடப்படுவதற்கு சாத்தியமாக இருந்தால் அவர்களுக்கு ஆச்சரிய சொல்லுகிறோம் திருகி ஜன்மிச்சுன்னு செப்புக்கொனே நீவு தேட்டகா சங்கத்து சூடலேகப்போயினட்டுంటే ఆయన నిన్ను రెండు మూడు నాలుగు పర్యాయాలు నిన్ను ముట్టి తేటగా నువ్వు చూసి వరకు ఆయన దగ్గర ఒప్పుకొని நடக்க முடியவில் என்பதாக உள்ள விஷயத்தில் உள்ள பிராரம் அறிக்கிடுங்கள் பகவானேன் தேட்டகா சுடலேக போகுதுனானும் தேட்டகா வினலேக போகுதுனானும் தேட்டகா மாட்டாடலேக போகுதுனானும் தேட்டகா நடவலேக போகுதுனானும் అందును బట్టి అనేక సార్లు నేను పడిపోతున్నానని ఒప్పుకొను అప్పుడు అవరుడే తొడువారు ఆయన నిన్ను ముట్టును డోంట్ లీవ్ హిమ్ ఇట్ తెలియు అవరుడే తొడు మట్టుమ అవర విడవేండాం ఆయన నిన్ను ముట్టు వరకు విడవకుము ఇది కంప్ విజిట్ యు అవర ఇదో సంధికే వందిరుకరా ఆయనను దర్శించి సంధించుకే వచ్చును వెయిట్ అపాన్ హిమ్ అవరుకు మా కాత్రుంగల్ ఆయన సమకమలో కనిపెట్టు యు గాట్ ద కార్డ్ కాని గివ్ బ్యాక్ ది బాటమ్ పోయి ఫుల్ అడ్రస్ పోయి గోవే ఆయన కార్డులు యార్ వాంగిర్కేడో మీరు ఇంద పందర విట్టు సెల్ వెళ్ళే సెల్ ముందాగే உங்களுடைய பெயர் விலாசத்தை தெளிவாக எழுதி அந்த பாத்து மாத்திரம் கிழித்து கொடுத்து விட்டு போங்க கார்டு தீசுக்கொண்டு வாரு நீரு பண்டல நுஞ்சு வெளி போகணும் நீ திரும்பி பாகம் பை விலாசம் ராசி மாற்றி பராக்கிரமானது from all their old habits association பழைய பழக்கங்களோ உறவுகளிலிருந்து நாமே தூரமாகல நடத்தி கொண்டு போவோம் ஆரி பாத యొక్క సంబంధ సహవాసమును దూరంగా తీసుకెళ్ళ వెళ్ళము and show God thy glory in their lives ఆ ఉమ్మడి మహిమయారడే జీవనలే కాణ్బితరడం ఈ మహిమను వారి జీవితములో చూపించుము transform them completely పరిపూర్ణమా మరుమాకిరడం అవరిడై పరిపూర్ణమైన రంగు వారి మార్చుము and make them ready to bear the reproach of the cross சிலுவை நிந்தை அவர்கள் அவர்கள் சகிக்க முடியாத அவர்களை சித்தப்படுத்தும் சிலுவை யொக்க நிந்தனு பரிந்துக்கு வாரி சித்தப்படுத்தும் and I will say they might become a new creature அதனால் உம்முடைய அசுதலிரணமாக அவர்கள் உமக்குண்டா புது சிருஷ்டிகள் ஆவார்களாக இந்த வாக்கியம் செப்பினட்டுக அவர் நூத்தன சிருஷ்டிகா செய்யப்படுத்துகிறார் all things pass away அதை காதல ஒளிந்து போட்டும் ஆத்தை கசிஞ்சு போவனு and I might even hold them tightly till the end முடிய மட்டும் அவருடைய அன்பான வலமையான கரம் அப்படி அவர்களை பிடித்துக் கொண்டே இருக்கட்டும் இந்த பாலமையான பிராணங்கள் ஹஸ்தம் வாரி கட்டிக்க பட்டுக்கொள்ளுங்க and with thy help
சகாயத்தின் பாதா கேடு புட்டிலாயிட் உம்முடைய உதவி உம்முடைய சகாயத்தினாலே அவர் காரியங்களை அவர் சரிப்படுத்துவார்களாக நீ சகாயமனை கிருபதுவார அவர் சங்கத்தினை சரி செய்துக்கொண்டிருக்காக and all are claiming that his second or third touch or fourth touch any of their weakness இங்கே உள்ளவர்கள் யார் யார் தங்களுடைய பலவீனத்தை முன்னிட்டு இரண்டாம் மூன்றாம் நான்காம் முறை என்றால் தொட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறவர்கள் நீதாமே தொட்டுகிட வேண்டிக் கொள்கிறோம் அப்பா வாரி வாரி பலவீனத்தை குறைக்கை ரெண்டாவது சாரி மூணாவது சாரி நான்காவது சாரி வாரு தாக்கவர்கள் முட்டவர்களையும் கோயினட்டுவண்டி வாரிக்கு சகாயம் செய்யும் ஒருவரையும் வெறுமையா போக விடாதரும் ஒருவரும் கூட காலிக்கு வேலை குந்துருக்காக்கி எங்களை அநேகருமே சந்திக்கலா இருப்போமாக பரிபூர்ணமாக நாங்கள் விடுதலை பெறுவோமாக மகிமையை நாடுகிறோம் சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியா செய்கிறோம் சூச்சி மா பிரபுனி யாக்க சப்தவினகலுகாக்க அஞ்சாத லெவல் ஃபுல்னஸ் ஆயாலே விதமாக பரிபூர்ணமாக அவருடைய அன்பை அனுபவிக்கும்படியா செய்யுதரடும் பிரேமனு பரிபூர்ணமென விதமாக அனுபவிந்துருகாக்க we pray in the name of the lord savior இரட்சகருடைய நாமத்தினாலே இவர் தேறெடுக்கிறோம் பிதாவே பிரபுனி இயேசு கிறிஸ்து நாமம் பேரிட வேடுகொறி பிரார்த்திస్తుంటున్నాము தம்பி ஆமென்